உயர்கல்வி படிக்க வேண்டுமா? இலக்கை அடைய என்ன படிக்கலாம்? பிடித்த படிப்பை எங்கே படிக்கலாம் என்ற யோசனையா? கற்ற கல்விக்கு தகுந்த வேலை தேடினால்தான் கிடைக்கும் என்ற குழப்பமா? மாணவர்களே, இதோ உங்கள் தேடலுக்கான பதில். வருகின்ற 8/9/2021 காலை 10:30 முதல் 12:30 வரை இந்து தமிழ் திசை மற்றும் சோனா கல்வி குழுமங்கள் இணைந்து வழங்கும் வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி என்ற கல்வி வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற உள்ளது. ஆதலால் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த நிகழ்வை தவறாமல் பார்த்து தங்கள் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். உயர்கல்வி வாழ்வை உயர்த்தும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளும் உன்னத தருணத்தை தவறவிடாதீர்கள்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்து தமிழ் திசை நாளிதழும் புகழ்மிக்க சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனும் இணைந்து நடத்துகிற வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி இணைய வழியேயான ஆலோசனை மற்றும் வழிகாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற இந்து தமிழ் திசை குடும்பத்தின் வாசக நேயர்களையும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளையும் வருக வருக என இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக முதலில் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். தமிழால் இணைவோம் என்கிற முழக்கத்தோடு 2013 தொடங்கப்பட்ட இந்து தமிழ் திசை நாளிதழ் வெற்றிகரமான 7 முடித்து 8வது வாசகர்களின் பேராதரவோடு நடைபெற்று வருகிறது. தமிழால் இணைவோம் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்து தமிழ் திசை நாளிதழ் வெறும் அன்றாட செய்திகளை தருவதோடு ஒரு நாளிதழின் பணி என்பது முடிந்து விடுவதில்லை. அதையும் தாண்டி ஒரு சமூகத்தின் தொழில், கல்வி, பெண்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கில் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த 6 பல்வேறு சிறப்புமிக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொதுவெளியில் நிகழ்ச்சி நடத்த முடியாத சூழலில் கூட அறிவியல் தொழில்நுட்பத்தின் வசதியோடு இணைய வழியேயான சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாகத்தான் 10 மற்றும் 12 பிறகு நாம் தேர்வு செய்ய படிக்கிற படிப்பு என்பது நமது வாழ்வின் அடுத்த உயரங்களுக்கான படிக்கட்டுகளாக அவை அமைய வேண்டும். அப்படியான உயர்கல்வியை பெறுவதற்கு என்னென்ன படிப்புகள் இருக்கிறது, அதை எப்படி அதில் சேர வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டுதலையும் ஆலோசனையை வழங்குவதற்காக இந்த சிறப்பு மிக்க வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி என்கிற நிகழ்ச்சியை இந்து தமிழ் திசை நாளிதழோடு இணைந்து சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இணைந்து நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் கல்வியில் ஆளுமை மிக்க பல்லாண்டு கால அனுபவம் மிக்க மிகச்சிறந்த கல்வி சிறந்த பெருமக்கள் இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளையும் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களையும் தர இருக்கிறார்கள். நமது சிறப்பு விருந்தினர்களின் உரைக்கு பிறகு அவர்களிடம் அவர்கள் துறை சார்ந்த கேள்விகளை, உங்களது சந்தேகங்களை இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் கேள்விகளாக எழுப்பும் போது அதற்கான தெளிவான சரியான பதில்களை தருவதற்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். உங்களது கேள்விகளை சாட் பாக்ஸில் பள்ளி கல்லூரி மாணவிகள் பெற்றோர்கள் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வியில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு மிக்க கல்வியாளர்களை, கல்வியில் சிறந்த அந்த பெருமக்களை உங்களோடு சேர்ந்து வரவேற்பதில் நானும் பெருமை கொள்கிறேன். முதலாவதாக சிறப்பு பெருமக்களை உங்களுக்காக அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி நிகழ்வில் நம்மோடு கலந்து கொண்டு இந்த சிறப்பு மிக்க நிகழ்வை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகிறார் மரியாதைக்குரிய சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணை வேந்தர் ஐயா டாக்டர் பி குழந்தைவேல் அவர்கள். அவரை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். மேனாள் துணைவேந்தர் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த அன்பின் கனிந்த வரவேற்புகள். அடுத்ததாக இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு மிகச்சிறந்த வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் தனது கல்வி அனுபவங்களை இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்காக பகிர்ந்து கொள்ளவும் வருகின்றிருக்கிறார் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜின் முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்கள். அவரை வருக வருக என்று மாணவ கண்மணிகளின் சார்பாகவும் இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாகவும் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்ததாக இந்த சிறப்பு மிக்க கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்க இருக்கிறார் சேலம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் பிரின்சிபல் டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்கள். அவரையும் வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த சிறப்புக்குரிய கல்வி நிகழ்வில் நம்மிடையே கலந்து கொண்டு நல்ல பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் தனது கல்வி அனுபவத்தின் மூலமாக வழங்க இருக்கிறார் சேலம் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்சிபல் டாக்டர் GM காதர் நவாஸ் அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று அனைவரின் சார்பாக அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி என்கிற இந்து தமிழ் திசை நாளிதழும் கல்வியில் புகழ்மிக்க சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற 4 பெருமக்களும் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் உலக அளவில் தனது கல்விக்கான செயல்பாட்டால் ஆராய்ச்சி முறைகளால் அறியப்பட்ட பெருமக்கள். உண்மையில் இவர்கள் ஒவ்வொருவரும் 30-35 அனுபவம் மிக்கவர்கள். இந்த சிறப்பு விருந்த நால்வர்களின் அந்த குறிப்புகளை நேற்று இரவு வாசிக்கிற ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு வாய்த்தது.
ஒவ்வொருவரிடம் பணிகளையும் பட்டியலிடும் போது இந்த நான்கு விருந்தினர்கள் பற்றிய தனித்தனியாக புத்தகம் போடுகிற அளவுக்கு கல்வியில் மிகுந்த ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் செயல்பட்டிருக்கிறார்கள். இன்னமும் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய தலைமுறை மாணவர்கள் கிடைத்திருக்கிற பெரும்பேறு. உண்மையில் இவர்கள் நால்வரையும் ஓரிடத்தில் ஒருங்கிணைத்து தருகிற இந்த வாழ்வு உயர்த்து உயர்வு நிகழ்ச்சி நிச்சயம் மாணவ கண்மணிகளுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு 2 மணி நேரத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பொய்யா புலவன் திருவள்ளுவன் சொன்னானே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்று. அப்படி தோண்ட தோண்ட சிறக்கிற அறிவு சிறங்களாக இருக்கிற இந்த 4 கல்வியாளர்களும் நமக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார்கள். இவர்களது உரைக்கு பிறகு உங்களது கேள்விக்கான பதில்களையும் அளிக்க நமது கல்வியாளர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் எந்த படிப்புகளை படிக்க எப்படி படிக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, உங்களுக்கு எது மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த கல்வி பெருமக்களிடம் உங்கள் கேள்விகளை சாட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நிகழ்ச்சியின் 2வது பகுதியில் உங்கள் கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் என்கிற ஒரு இனிப்பான செய்தியோடு இப்போது நமது வாழ்வில் உயர்த்தும் உயர்கல்வி நிகழ்விற்கு சொல்லலாம். இந்த சிறப்புமிக்க நிகழ்வின் முதல் நிகழ்வின் முதல் கருத்தாளராக உரையாளராக இந்த நிகழ்வை தொடக்கி வைத்து பெருமை சேர்க்க இருக்கிறார் மரியாதைக்குரிய சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் ஐயா டாக்டர் பி குழந்தைவேல் அவர்கள். அவரை வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்கிறேன். சார் வெல்கம் சார். வணக்கம். நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சின்ன அறிமுக குறிப்பு. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தனி புத்தகங்கள் போடுகிற அளவுக்கு பறந்து விரிந்த தளத்தில் கல்வியில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இருந்தால் கூட ஒரு அறிமுகம் கருதி ஒரு எளிய குறிப்பு. நமது பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஐயா டாக்டர் பி குழந்தைவேல் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் தொகுதியில் உள்ள அக்கரைப்பட்டி என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு துணைவேந்தர் என்கிற ஒரு உயரிய இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பது நிச்சயம் அரசு பள்ளியில் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். அதே போல தனது ஆரம்ப கல்வியை அரசு பள்ளியில் தான் பயின்றவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் MSc பட்டம் பெற்றவர். மூலக்கூறுகள் அதாவது மோனிகுலர் ஸ்பெக்ட்ரோகிராஃபி என்று சொல்லப்படுகிற அந்த துறையில் அவர் ஆராய்ச்சி செய்து தனது முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு கல்லூரி கல்வியில் உள்ள ஏராளமான அரசு கல்லூரிகளில் இயற்பியல் உதவி பேராசிரியராக 1988 வரை தனது சிறப்பான கல்வி பணிகளை செய்து பின்னர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையிலும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் தான் நமது மேனாள் துணைவேந்தர் ஐயா அவர்கள். அதற்கு பிறகு 2002 பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றும் தனது கல்வி பணியை தொடர்கிறார். 2007 2016 வரை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் மற்றும் மருத்துவ இயற்பியல் துறையின் இயக்குநராக இருந்து மிகச்சிறந்த வழிகாட்டுதலையும் கல்வியில் முன்னோட்டமான சில விஷயங்களை செய்திருக்கிறார். 2011 வரை பல்கலைக்கழக டீனாகவும் இருந்து தனது கல்வி பணியை தொய்வின்றி செய்து இன்றைக்கு நமது பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் என்கிற பெருமையோடு ஓய்வு பெற்றிருக்கிற ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்திருக்காங்க. அதே போல 2016 பொறுப்பு பதிவாளராகவும் இருந்து தனது படி எந்த துறையிலும் இல்லை, அதாவது படிப்படியாக விரும்புங்கள அப்படி ஐயா ஒவ்வொரு படிகளையும் கடந்து இன்றைக்கு துணைவேந்தர் என்கிற உன்னத பதவியில் இருந்து தனது கல்வி பணி ஆற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சர்வதேச பயிற்சி திட்டங்கள் மற்றும் சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்று மிகச்சிறந்த ஆய்வுரைகளையும் கட்டுரைகளையும் சமர்ப்பித்த பெருமையாளர். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல 2010 தமிழ்நாடு விஞ்ஞானி விருது என்கிற ஒரு மிகச்சிறந்த விருதினை பெற்று அவர் பணியாற்றிய பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள கல்வியாளர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த ஆளுமையாளர் தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேன்மைமிகு மேனாள் துணைவேந்தர் ஐயா டாக்டர் பி குழந்தைவேல் அவர்கள். அவரிடம் இளமுனைவர் MPhil என்று சொல்லப்படுகிற இளமுனைவர் பட்டத்தை மட்டும் கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் செஞ்சிருக்காங்க. அதே போல முனைவர் பட்டம் என்று சொல்லப்படுகிற PhD பட்டத்தை கிட்டத்தட்ட 18 மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். சர்வதேச மாநாடுகளிலும் சர்வதேச இதழ்களிலும் புகழ்மிக்க இதழ்களில் கிட்டத்தட்ட 175 கட்டுரை கிட்டத்தட்ட 1.75% சொல்லலாம், 175 கட்டுரைகளை எழுதி இன்னும் நிரம்பிய குடமாக இருக்கிற கல்வியில் சிறந்த ஐயா பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் ஐயா குழந்தைவேல் அவர்களை வணங்கி வரவேற்று இந்த சிறப்புமிக்க வாழ்வு உயர்த்தும் உயர்கல்வி நிகழ்வை தொடக்கி வைத்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். நன்றி. இந்து தமிழிசை நாளிதழும் சோனா குழுமமும் இணைந்து நடத்தும் வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இந்து தமிழிசை நாளிதழுக்கும் சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் வள்ளியப்பா அவர்களுடைய அருமை மகன்கள் சொக்கு
தியாக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். என்னை போல ஒரு சாதாரண நிலையிலிருந்து துணைவேந்தர் வரலையும் சென்றவர்களுக்கு இது ஒரு பெரும் மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும், எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவனே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பாரதியார் கூற்றின் கிணங்க மாணவர்கள் மிக நல்ல எண்ணத்தோடு உயர்கல்வியை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்து தமிழிசையின் ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் அவர்கள் மிக சிறந்த ஒரு முன்னுரையை வழங்கினார்கள். அந்த முன்னுரையில் எல்லாவற்றையும் தெளிவாக கூறிவிட்டார்கள். நாம் என்ன பேச வேண்டும் என்பது முதல் கொண்டு அருமையாக சொல்லிவிட்டார்கள். நான் இந்த இதில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா மாணவர்களும் ஆரம்ப கல்வியை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்ப கல்வியில் முதலில் வெறும் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ், ரொம்ப மொழி, கணிதம், ஜென்ரல் சப்ஜெக்ட், இதுதான் ஆரம்ப கல்வி. ஐந்தாவது வரையிலும் இதை மட்டும்தான். கணிதம் கொஞ்சம் இருக்கும், மொழி பாடம் இருக்கும், ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹைஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மொழி இருக்கும், கணிதம் இருக்கும், விஞ்ஞானம் இருக்கும், கலை இருக்கும். இதுவும் ஜென்ரல் சப்ஜெக்ட். இதுவும் வந்து அப் டு டென்த் வரையிலையும் இதே மாதிரி எல்லோரும், எல்லா ஸ்ட்ரீம்ல இருக்கிறீங்களோ, சென்ட்ரல் போர்டில் இருக்கிறீங்களோ, மெட்ரிகுலேஷன்ல இருக்கிறீங்களோ, ஸ்டேட் போர்டில் இருக்கிறீங்களோ, இந்த மாதிரி கல்வியை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமா வழிஞ்சி, இது மாதிரி ஒரு ஜென்ரல் கல்வி தான் வந்து கொடுப்பாங்க. அந்த ஜென்ரல் கல்வியில ரெண்டு விதமா இருக்கும். ஒரு சில மாணவர்கள் அந்த ஜென்ரல் கல்வியில நம்ம வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொறி அவங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பிசிக்ஸ் பிடிச்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது அதுல பாத்தீங்கன்னா இதுவரையிலையும் மாணவர்கள் பெற்றோரையும் ஆசிரியரையுமே நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஆனா இந்த உயர்நிலை பள்ளியில வந்து சில ஆசிரியர்கள் மிக திறமையாக இருப்பார்கள், மிக அருமையாக கணிதம் சொல்லிக் கொடுப்பார்கள், சில பேருக்கு அருமையாக பிசிக்ஸ் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த ஆசிரியரை பொறுத்து சில மாணவர்கள் மாறி விடுவார்கள். நானெல்லாம் பிசிக்ஸ் ஏன் படிச்சேன்னா அந்த விஞ்ஞான ஆசிரியர் மிக தெளிவானவர், அவர் ரொம்ப அருமையா நடத்துவாரு, அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பிசிக்ஸ வந்து எடுக்க வேண்டியதா இருந்தேன். அதனால ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அந்த இடத்துல வந்து ஒரு மென்டார்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் பிளஸ் டூ போகாதவே டென்த் முடிச்ச உடனே அவங்க வந்து இதுக்கு போவாங்க, பாலிடெக்னிக் போவாங்க. அங்கே பாலிடெக்னிக்ல 3 வருஷம் படிக்கலாம். அதுலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய மெக்கானிக்கல் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், அது அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த 3 வருஷத்தை படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 5-6 வருடம் கழிச்சு மறுபடியும் பார்ட் டைம்ல பிஇ படிப்பாங்க. பார்ட் டைம்ல பிஇ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணுவாங்க, அல்லது அவங்க அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள். பாலிடெக்னிக் முடித்து விட்டு அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் கழிச்சு பிஇ படிச்சுட்டு அதுக்கப்புறம் போனவங்களும் நிறைய இருக்காங்க. இதுவும் அந்த குடும்ப சூழ்நிலை, அந்த குடும்பத்தினுடைய வருமானத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, அவங்களும் சிறந்த சக்சஸரா வர்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ, அந்த இடத்துல ஒரு சின்ன தேர்வு நடக்குது. என்ன தேர்வுனா அதுல வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கு, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கு. சில பேர் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் நான் எடுத்துக்கிறேன், சயின்ஸ்ல நான் போக விரும்புறேன், நான் என்ஜினியரிங் கோர்ஸ் போக போறேன், நான் டாக்டர் கோர்ஸ் போக போறேன், நான் வந்து அக்ரிகல்ச்சர் போக போறேன். அங்க ஒரு சின்ன ரொம்ப அதிகமான அந்த இடத்துல பிரிவு இல்லை, ஒரு சின்ன பிரிவு. அந்த பிரிவுக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் உதவி பண்ணுவாங்க, அதே நேரத்துல பெற்றோர்களும் உதவி பண்ணுவாங்க. முன்ன இருந்த மாதிரி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அந்த காலத்துல பெற்றோர்கள்லாம் அதிகமா உதவி பண்ண முடியாது.
ஏன்னா அவங்க எல்லாம் மோஸ்ட்லி அவ்வளவு எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்க, அன்எஜுகேட்டடா இருப்பாங்க. அதனால அவங்க வந்து ஒன்றும் உதவி அதிகமா பண்ண முடியாது. ஆசிரியர்கள் அருமையாக உதவி பண்ணுவார்கள். அவர்கள் உதவியின் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம், அதாவது ஒரு சூஸ் பண்ற ஒரு இது வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் உயர்கல்வி 26% தான், அதாவது பிளஸ் டூ முடிச்ச படிச்சுட்டு 26% பீப்புள் தான் உயர்கல்விக்கு போறாங்க, 26%. அதே தமிழ்நாட்டில் 50% விழுக்காடு வந்து உயர்கல்விக்கு போறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் 51 விழுக்காடு மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு போறாங்க. ரைட், அங்க உயர்கல்வி போறது ஏன் வந்து அங்க உயர்கல்விக்கு போகணும், அது எதனால உயர்கல்வி போகணும், நாம வந்து உயர்கல்வி இல்லாதவே நாம வந்து நாம நம்மளுடைய தொழிலை செய்ய முடியாதா, நாம் வேற எதையாவது செய்ய முடியாதா, செய்ய முடியும். ஆனால் இப்போது கண்டிப்பாக மாணவ மாணவிகள் கண்டிப்பாக உயர்கல்வியை படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் 1950 அப்புறம் எல்லாம் உலகமே அதிகமான விஞ்ஞான மயமாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் விஞ்ஞானம், எங்கு பார்த்தாலும் தொழில்நுட்பம். அந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் அதை கடக்கவே முடியாது. ஒரு ஃபார்மர் கூட, அதாவது ஒரு விவசாயி கூட அந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இல்லாமல் கடக்க முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதனால் இப்பொழுது வருகின்ற மாணவர்கள் இன்னும் 50-60 வருடங்களில் பல மாற்றங்களை பார்க்க போகிறார்கள், பல மாற்றங்களை பார்க்க போகிறார்கள். அப்ப அந்த பல மாற்றங்கள் விஞ்ஞானமும் தொழில்நுட்பத்துடன் இணைந்து இருக்கும். அந்த தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் இல்லை என்றால் இவர்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள், மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார்கள். இப்போது உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சார்ந்து இருப்பதை யாரும் விரும்புவதில்லை. குடும்பத்திலேயே ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து இருப்பதை விரும்பவில்லை. ஆனால் நாம் இதையெல்லாம் உயர்கல்வி கற்கவில்லை, இந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் தெரியவில்லை என்றால் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருக்கும் போது சில மன சங்கடங்களும் கவலைகளும் நமக்கு உண்டாகும். ஆகவே மாணவ மாணவிகளே, நீங்கள் கண்டிப்பாக உயர்கல்வியை கற்க வேண்டும். ஆனால் உயர்கல்வி ஏன் கற்காத இருக்கிறோம்? நாம வந்து 10th+2 வரல எல்லாருமே படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஏன் 50% தான் படிக்கிறோம், ஏன் 75% படிக்கிறது இல்லை, இது எதனால, இது ஏன் அப்படி அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து என்னங்க இது படிச்சு என்ன பிரயோஜனம், வேலைக்கா கிடைக்க போகுது, வேலை இங்கே இங்கே இருக்குது அப்படின்னு. வேலை வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. வேலைக்காக நம்ம படிக்கிறத முதல்ல நிறுத்தணும். வேலைக்காக படிக்கிறது, நாம் வாழ்வதற்காக படிக்க வேண்டும். நீங்க வாழ்வதற்காக படிச்சீங்கன்னா வேலை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நீங்க முதல்லயே வந்து எனக்கு வேலைக்காக படிக்கணும்னா வேலை வந்து உடனே நீங்க படிச்சு முடிச்சோடனே அது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா என்ன. அதை விட இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா வேலையை உருவாக்குவர்களாக இருக்க வேண்டும். வேலை நிறைய உருவாக்குவர்களாக இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 நாம இப்ப இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி 1 அதாவது மெக்கானிக்கல் இது ஸ்டீம் என்ஜின் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரி நடந்தது. அடுத்தது இண்டஸ்ட்ரி 2 எலக்ட்ரிக்கல் என்ஜின், அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சு அதுல இயக்கி அதுல வந்து இண்டஸ்ட்ரி கண்டுபிடிச்சாங்க. ஆனா இண்டஸ்ட்ரி 3 வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்தது, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி 3 வந்தது. இப்ப இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி 4.0 வந்திருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிச்சு எலக்ட்ரானிக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பணக்காரர். இப்போ பாருங்க, இன்ஃபோசிஸ் இருக்கு, விப்ரோ இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, சிடிஎஸ், இது இந்த கம்பெனி எல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் இந்த கம்பெனி எல்லாம் உலகம் பூரா போட்டி போடுற இந்தியன் கம்பெனிஸ். முன்னையெல்லாம் இந்த மாதிரி அதிகமாக இந்தியன் கம்பெனிஸ் கிடையாது. இப்ப இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. எதனாலனா இண்டஸ்ட்ரி 3.0 எலக்ட்ரானிக்ஸ் வந்ததுனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இந்தியாவில் எக்கச்சக்கமான மிடில் கிளாஸ் பாப்புலேஷன், என்ன வில்லேஜ் அங்க இங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் அல்லது வேற கோர்ஸ் எது படிச்சாலும் இந்த கம்ப்யூட்டர்ல வேலை கிடைச்சி அதனால வந்து வருமானம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை விட இன்னொன்று என்னன்னா நம்மளுடைய பெற்றோர்கள்
எந்த படிப்புமே இல்ல, அவங்க தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே வெளிநாட்டுக்கு போக முடியாது என்று நினைத்து கொண்டிருக்க, தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே அந்த ஆகாய இந்த விமானத்தில் ஏற முடியாது என்று நினைத்துக் கொண்டவர்கள் எல்லாரும் அப்பொழுது ஆகாய விமானத்தில் பறந்து கொண்டு இருக்கிறார்கள். பல நாடுகளை சுற்றி பார்க்க வேணென்றால் அதனுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தொழில் புரட்சியே இண்டஸ்ட்ரி 3 வந்து நடந்தது. அதுல இந்தியா வந்து ரொம்ப பலனடைஞ்சிச்சு, ரொம்ப 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 பலனடைஞ்சிச்சு. அதனால இந்தியனுடைய எக்கானமியே கூடிச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி 4.0 நிறைய மாற்றங்கள் உண்டாகும், ரைட். அதனால நாம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கோ அல்லது சாப்ட்வேர் கம்பெனிக்கோ அதிக முதலீடு தேவையில்லை. ஒரு 10 கம்ப்யூட்டரோ ஒரு ரூம் இருந்தா போறோம், ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிடலாம். இண்டஸ்ட்ரினா அந்த ஒரு இதை கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அந்த கம்பெனியில ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 20 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நல்லா போச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய கம்பெனிகளை உருவாக்க முடியும். இந்த மாதிரி கம்பெனிகளை நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறைச்சலான இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணக்குள்ள நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நாம முன்னத்து மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ஆகுது, நான் பிஏ படிக்கணுங்க, எம்ஏ படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், அல்லது ஸ்கூல் டீச்சர் ஆகணும், ஸ்கூல் டீச்சர் ஆகணும். அப்ப என்ன நாம நினைக்கிறோம்னா, ஸ்கூல் டீச்சர்னா ஏதாவது ஒன்று படிச்சுட்டு போய் ஸ்கூல் டீச்சர், இந்த மேட்டெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இந்த மேலத்து அந்த டீச்சர் ரொம்ப நாலேஜபிளா இருக்கணும், ரொம்ப த்ரைவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஸ்கூல் டீச்சர் அப்படி, அது நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடிக்கடியா நமக்கு ரெக்ரூட்மெண்ட் வருது, வராது. நாம அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நாம அதிகமா படிக்க மாட்டேங்கிறோம். ஹையர் எஜுகேஷன் அப்படி இல்லை, படிப்பதற்கு வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகணும், ஆனால் வேலைகளை உருவாக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். நாம் வாழ்வதற்கு அவசியம் படிப்பு தேவை, அதுவும் உயர்கல்வி கண்டிப்பாக தேவை. அப்படி உயர்கல்வி இல்லை என்றால் இன்னும் 50 வருடத்திற்கு நாம் குருடர்களாகவே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். ஆகவே மாணவ மாணவிகளே, கண்டிப்பாக 22-25 வருடங்கள் வரையிலும் உயர்கல்வி கண்டிப்பாக கற்க வேண்டும். நீங்கள் அதற்கு வந்து முன்னாத்த மாதிரி அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஒவ்வொரு தாலுக்குலயுமே உயர்கல்வி இருக்கு, சில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோனா காலேஜ் வந்து சேலத்துல இருக்கு. அந்த சுற்று வட்டாரத்துல ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல ஈஸியா அங்க வந்து படிச்சுக்கலாம், ஹாஸ்டல் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நல்ல நல்ல கல்லூரிகள் எல்லாம் இருக்குது. அந்த நல்ல நல்ல கல்லூரிகள்ல போய் படிச்சு ஹாஸ்டல்ல தங்கி இருந்து, அதாவது நீங்க எதுக்கு எதுக்கோ இன்வெஸ்ட் பண்றீங்க, வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, தோட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா உங்க குழந்தைங்களுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைகள் தான் எதிர்காலம், அந்த குழந்தைங்க தான் அந்த நாட்டை உருவாக்க போகுது. அந்த குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. எவ்வளவு வேணாலும் 25 வருஷம் வரையிலேயே அவங்களுக்கு வந்து எல்லா கல்வியும் கொடுக்கணும். என்னென்ன கல்வி இருக்குதோ அத்தனையும் கொடுக்கணும். அவங்க எதெல்லாம் படிக்க முடியுதோ அத்தனையும் படிக்கணும். அதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகலாம், அல்லது வேலையை உருவாக்குற கம்பெனியை ஆரம்பிக்கலாம், அல்லது வேற விதமான சில செயல்களை அவர்கள் செய்யலாம். எல்லா இதுக்கும் அது உபயோகம். ஈவன் விவசாயம் பண்றவங்க கூட 25 வருஷம் வரலயும் உயர்கல்வி கட்டுட்டு விவசாயம் போய் பண்ணா என்னென்ன சப்சிடி கிடைக்கும், என்னென்ன வந்து இன்னோவேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு தோட்டம் இருந்ததுன்னா அங்க போய் மோட்டர் எடுத்து விட வேண்டியது இல்லை. முன்னையெல்லாம் 1/2 கிலோமீட்டர் ஒரு சைக்கிள் எடுத்து போய் தான் தோட்டத்துல மிஸ்டர். இப்ப எல்லாம் அந்த செல்போன்லயே எல்லா டெக்னாலஜி இருக்குது. அழுத்தி விட்டீங்கன்னா அந்த செல்போனை உடனே மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். அது வந்து தண்ணி இருக்கு, தண்ணி ஓடும், தண்ணி இல்லைன்னா நின்று போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போட்டுக்கலாம். போர்வெல் வந்து இப்போ ஏன்னா தண்ணி எந்நேரமும் இருக்காது, 1 மணி நேரம் ஓடும், அதுக்கப்புறம் நின்று போயிடும். நீங்க போர்வெல் இங்க இருந்துகிட்டே இப்போ நம்ம வந்து சேலத்துல இருந்துகிட்டே வேற ஒரு ஊர்ல இருக்கிற போர்வெல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம், எல்லாம் இன்டர்நெட்ல பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து நாம வந்து என்ன பண்ணணும், ஒருத்தர் ஊருக்கு போயிடுறோம் 2 நாளைக்கு, வீட்டுல வந்து பல்பு வந்து காலைய போட்டுட்டு இருந்தாதான் தேடனுக்கு தெரியாது இருக்கும், வீட்டுல இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க அந்நேரம் பார்த்து நம்மளுக்கு போடணும், அதெல்லாம் வேண்டியதுல. உங்க செல்போன்லயே நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற வீட்டுக்கு சேலத்திலேயே செல்போன்லயே நீங்க பல்ப் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஒரு 9-10 மணி வரலயே அது எரிஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் ஒரு ஆஃப் பண்ணி விட்டுறலாம், எலக்ட்ரானிக் இதுலயே ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். இது மாதிரி கொஞ்சமாவது 25 வருஷம் வரலையும் நல்லா கல்வி கற்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தொழில் தேவையோ போங்க, எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க, தொழில் உருவாக்குங்க, வேலையாட்களை உருவாக்குங்க. அதுக்கு அடுத்தது அதுல இருந்து வேலைக்கும் போறதுனால நீங்க வேலைக்கு போகலாம்,
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிரைவேட்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எல்லா கம்பெனியுமே எங்களுக்கு ஆள் வேலை கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குது. நார்த் இந்தியாவில இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து சவுத் இந்தியாவில இங்க வேலையை எடுக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் நாம இருந்தோம்னா வேலையை எடுக்கலாம். ஆனா இது எல்லாமே செய்யணும்னா ஸ்கில்லை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க. முன்னத்த மாதிரி நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல ஒரு சப்ஜெக்ட் பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் படிச்சிருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க அதிகமான ஸ்கில் எல்லாம் நாங்க வந்து தனியா கத்துக்கல. ஆனா இப்ப அப்படி கிடையாது, கண்டிப்பாக ஸ்கில்லு. இப்ப நாங்க வேலைக்கு வந்த பிறகு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டோம், அதனுடைய ப்ரோக்ராமிங் எல்லாம் கத்துக்கிட்டோம், அதனுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் கத்துக்கிட்டோம். ப்ரோக்ராமிங் அதெல்லாம் நாங்க வேலைக்கு வந்துதான் நாங்க கத்துக்கிட்டோம். ஏன்னா அது தேவை, அது இல்லாத நாங்க வேலையில் இருக்க முடியாது, அது இல்லாத நாங்களால வந்து அந்த பணியை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்க அந்த ஸ்கில்ல வந்து கத்துக்கிட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது, இதெல்லாம் நாங்க தனியா தான் கத்துக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, அந்த ஸ்கில்ல வந்து இன்னும் இதுலயே கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு எக்கனாமிக்ஸ் பயன்பால் நான் நினைக்கிறேன், நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறது, நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீங்க எக்கனாமிக்ஸ் எடுத்து படிங்க நல்ல சப்ஜெக்ட். ஆனா அவங்க எக்கனாமிக்ஸ் எடுக்க நான் பிகாம் தான் போவேன். ஏன் பிகாம் போறேன், நான் நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் முக்காவாசி பேர் என்ஜினியர்ஸ் தான் எக்கனாமிஸ்டா இருக்காங்க. ஏன்னா இவங்க எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் வரல, என்ஜினியர்ஸ் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு மறுபடியும் பிஹெச்டின்னு எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு போறாங்க. சில பேர் பிடெக் முடிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் போறாங்க. நம்ம எக்கனாமிக்ஸ் சரியான பேர் நம்ம இல்லை. இது மாதிரி இது ஒரு கோர்சஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி காமர்ஸ் ஓகே அதெல்லாம் வந்து, ஆனா காமர்ஸ்லயும் இப்போ வந்து நீங்க வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் படிச்சுக்கணும், அதனுடைய சாப் அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி எல்லாமே நீங்க அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்க எந்த வேலைக்கு போனாலும் நம்ம சர்வே ஆக முடியாது. ஈவன் சிஏ இருந்தா கூட அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும். அதை விட அட்லீஸ்ட் மினிமம் மூணு ஸ்கில்லாவது இருக்கணுங்க. ஒன்னு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்லு கண்டிப்பா எடுத்துக்கணும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க, எது வேணாலும் எடுத்துங்க. இப்ப எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி சிபிஎஸ் சிஸ்டம், அதாவது சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம், நீங்க அதுல வந்து உங்க மெயின் வந்து எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸ்டா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், எதை வேணாலும் வச்சுக்கோங்க, ஈவன் ஹிஸ்டரியா வச்சுங்க. ஆனா கம்ப்யூட்டர் ஸ்கில்ல கல்லூரியிலேயே நீங்க படிச்சுக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ல வந்து கல்லூரியிலேயே நீங்க பிரமாதமா படிச்சுக்கணும். அடுத்தது இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் ஸ்கில் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ரொம்ப புவரா இருக்கிறாங்க. மொழி வந்து எவ்வளவு வேணாலும் நீங்க கத்துக்கலாம், அதனால ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு என்னென்ன மொழி கத்துக்கணும்னு தோணுதோ கத்துக்குங்க, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈவன் இன்டர்நெட்லயே கூட இருக்கு, நீங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்டர்நெட்லயே கூட கத்துக்கலாம், அதுக்கு நியர்பை இருக்கிற இடத்துல போய் கத்துக்கலாம். ஆனா அதுல வந்து ஆங்கில அறிவு வந்து ரொம்ப முக்கியங்க. இப்ப துரதிருஷ்டவசமா அந்த ஆங்கில அறிவுங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம், அது இல்லாததுனால மாணவர்களுடைய வேலை வாய்ப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கு. அது அவங்க நினைக்கிறத வந்து பிரசன்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி பிரசன்ட் பண்ண முடியறது இல்லைனால அவங்க வந்து அவங்களால ஒரு வேலை கிடைக்கிறது வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அடுத்தது நீங்க எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் போனீங்கன்னாலும் ஒரு ஃபண்டமெண்டலா மேத்ஸ் கொஞ்சம் இருக்கும், அந்த ஃபண்டமெண்டல் மேத்ஸ் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா தான் அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் உங்களால கிளியர் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரிலேயே அந்த மேத்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், அதையும் நீங்க படிச்சுக்கணும். அப்ப என்னென்ன நீங்க கண்டிப்பாக இருக்க வேண்டும், பிசிக்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கணும், அதே மாதிரி விஞ்ஞான அறிவு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அதில் படிச்சிருப்பீங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல வளர்த்துருக்கணும், மொழி வந்து இருக்கணும். இந்த மூணும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது மூணும் இருந்தால் தான் உங்களால் சிறந்த மாணவனாக வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போறீங்களோ போகலையோ அது உங்க இஷ்டம், அல்லது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அது உங்க இஷ்டம், அதனுடைய உங்களுடைய குடும்பத்தை தகுந்த மாதிரி, உங்க பெற்றோர்களுக்கு தகுந்த மாதிரி, உறவினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுங்க. அதையெல்லாம் நாங்க சொல்லல, எஸ் எ கல்வியாளர் எஸ் எ எஜுகேஷனிஸ்டா நாங்க என்ன சொல்லுவோம்னா 25 ஒரு லெவன் கண்டிப்பாக உயர்கல்வி கற்க வேண்டும். உயர்கல்வி வாழ்க்கை நெறிகளுக்கு அடித்தளமானதே உயர்கல்வி தான். உயர்கல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை செம்மனால் செய்ய முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நீங்க நிறைய பணம் கூட வச்சிருக்கலாம், கோடிக்கணக்கில், ஆனா அந்த பணத்தை அனுபவிக்கிறது கூட உயர்கல்வி வேணும். ஒண்ணுமே உயர்கல்வி இல்லைன்னா நீங்க ஒரு நாட்டுக்கு போக மாட்டீங்க. நீங்க நிறைய பணம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன பண்றதுனே தெரியல. நீங்க அதை வச்சுக்கிட்டு அமெரிக்கா போங்க, அதை சுவிஸ் போங்க, இதை போகலாம். அது கூட ஒரு கல்வி இருந்ததுனாதான் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாத அந்த நாட்டுக்கெல்லாம் போவீங்க, அங்க போய் தங்கியிருப்பீங்க. அதாவது பணம் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றால் கல்வி அவசியம். அந்த கல்வி உயர்கல்வி இருக்க வேண்டும். அந்த உயர்கல்வி 25 வருடம் வரையிலையும் நீங்கள் கற்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் வேலைக்கு செல்லலாம், வேலைக்கு செல்லாதல் கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம்.
ஆனால் இந்த எல்லா உயர்கல்வியிலும் ஒரு ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கணும். என்ன மாதிரி இந்த மினிமம் ஸ்கில் கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து லாங்குவேஜை வந்து கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். லாங்குவேஜை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது, அது கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா கூட படிச்சுக்கோங்க. காந்தி எல்லாம் தமிழ், தெலுங்கு, குஜராத்தி, மலையாளம் இந்த மாதிரி அஞ்சாறு சான்ஸ்கிரிட் அஞ்சு ஆறு லாங்குவேஜ் படிச்சிருந்தார். ஆனா அவர் படிச்சது வந்து ஒரே லாங்குவேஜ் தான், குஜராத்தி தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லாம் கத்துக்கிட்டார், ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கத்துக்கிட்டாரு, தமிழை கூட கத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அது அது வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜை நீங்க கத்துக்குங்க. எவ்வளவு லாங்குவேஜ் கத்து முடிஞ்சாலும் நீங்க கத்துக்குங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பாக ஆங்கில புலமை இருக்க வேண்டும், கம்ப்யூட்டர் புலமை இருக்க வேண்டும், மினிமம் மேத்தமெட்டிக்ஸ் புலமையும் இருக்க வேண்டும். இது இருந்துட்டுச்சுன்னா சயின்ஸ்ல வேணாலும் இருக்கலாம், நீங்க ஆர்ட்ஸ்ல வேணாலும் இருக்கலாம், சோசியல் சயின்ஸ்ல கூட இருக்கலாம், அப்புறம் என்ஜினியரிங்ல இருக்கலாம், மெடிசன்ல இருக்கலாம், எதுல வேணும்னாலும் நீங்க இருக்கலாம். நீங்க எல்லாமே சயின்ஸினுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் என்ஜினியரிங். சயின்ஸினுடைய அப்ளிகேஷன் அப்ளைடு சயின்ஸ் இஸ் என்ஜினியரிங், அப்ளைடு சயின்ஸ் இஸ் மெடிக்கல், அப்ளைடு சயின்ஸ் இஸ் ஃபார்மசூட்டிக்கல். அப்புறம் அதை விட அது இல்லாத சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு. அந்த சைக்காலஜி கோர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஆளுங்களே இல்லை. நீங்க ஒரு காலத்துல நான் பிசியோதெரப்பி எல்லாம் வந்து படிப்பாங்க, அப்ப எல்லாம் நான் நினைச்சு பார்க்கறது உண்டு, டாக்டருக்கே கூட்டம் அதிகம் போறதில்ல, பிசியோதெரப்பி எல்லாம் படித்தேன், இப்போ எல்லாம் பிசியோதெரப்பிஸ்ட் கிடைக்கிறதே இல்லைங்க வில்லேஜ் லெவலுக்கு. ஏன்னா இப்போ அந்த மக்களினுடைய வந்து அந்த வாழ்க்கை தரம் மேலே போக போக எல்லா விதமான சர்வீஸையும் அவங்க யூஸ் பண்ண விரும்புகிறாங்க, எல்லா விதமான சர்வீஸையும் யூஸ் பண்ண விரும்புகிறாங்க. இப்போ ஒரு 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 பையன் வந்து கொஞ்சம் சிக்கா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறத சைக்காலஜி படிச்சிருக்கிற சாதாரணமாக ஒரு பிஏ சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கீங்கன்னா அவங்க வீட்டுக்கே வருவாங்க, வந்து அந்த பையன்கிட்ட சிலதெல்லாம் பேசுவாங்க, சிலதெல்லாம் சொல்லுவாங்க, சொன்னால் அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் வந்துடும், அந்த பொண்ணுங்களுக்கு வந்து மாற்றம் வரும். இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து இப்போ வந்து தேவைப்படுதுங்க மக்களுக்கு. நம்ம நாட்டு 147 கோடி மக்கள் இருக்கிறோம், எவ்வளவு இது பாருங்க, எல்லாமே நம்ம நாட்டிலேயே நாம பண்ணிக்கலாம். நம்ம மாதிரி ஒரு பெரிய சந்தை உலகத்துல எங்கேயுமே கிடையாது. வேற நாட்டிலே எல்லாம் 30 கோடி 20 கோடி 10 கோடி 5 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. அந்த அவங்க எல்லாம் வெவ்வேறு நாட்டுக்கு கொண்டுட்டு போய் வித்து தான் அவங்க பெருசாகணும். அவங்க எல்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம நாட்டில் நிறைய விற்கிறாங்க. ஆனா நாம இருக்கிற 137 கோடியில நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நிறைய இது ஆரம்பிச்சோம்னா, நாம வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தோம், இது மாதிரி சின்ன சின்ன இது ஆரம்பித்தோம்னா நம்ம இப்போ செகண்ட் ஜெனரேஷன்னா மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இல்லை. ஏன் இல்லைன்னா நிபுணத்துவம் அதிகமாக இல்லை, நிபுணத்துவம் அதிகமாக இல்லை. அதனால நிபுணத்துவம் அதிகமாக இருந்தால் நிறைய பேர் நமக்கு வந்து சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும், சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கும், நமக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது உயர்கல்வியில். நான் எந்த உயர்கல்வின்னு நான் சொல்லவில்லை, சயின்ஸில் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தார், அவர் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சியில் இருந்தார். அவருக்கு வந்து அவ்வளவா முதல்ல கஷ்டமாக பட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 வருஷம் கழித்து அவருடைய ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டார். ஆங்கிலேய புலமையை வளர்த்துன உடனே பிரம்மாதமாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிட்டாரு. அருமையான டிராவல் ஏஜென்ட்டாக இருக்காரு அவர், ஒரு 5-6 பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இப்படி தானுங்க. இது மாதிரி நிறைய சப்ஜெக்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது நாடு வந்து அதிகமான எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக ஆக சர்வீஸ் செக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால, நிறைய ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாம நிறைய உயர்கல்வி படித்த மாணவ மாணவிகள் தேவைப்படுகிறது. அந்த தேவைக்கேற்ப நாம் மாணவர்களும் மாணவிகளும் உயர்கல்வியை படிக்க வேண்டும். அப்படி உயர்கல்வியை படித்தால்தான் பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை செம்மன இருக்கும். எந்த தொழிலை செய்தாலும் அவர்கள் வந்து நல்ல படிப்பு இல்லை என்றால் அவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்னும் 50 வருடங்களுக்கு எந்த மாதிரி விஞ்ஞான மாற்றங்கள் மாறும் என்று நம்மளால் யூகிக்க முடியவில்லை. அந்த மாற்றங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால்
எல்லோரும் விவசாயி முதல் கொண்டு அத்தனை பேரும் படித்து உயர்கல்வி படித்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி இருந்திருக்கணும். அந்த ஸ்கில் இல்லைன்னா உலகத்துல வாழ்வது மிக மிக கடினமாக போய்விடும். ஆகவே மாணவ மாணவிகளே, கண்டிப்பாக உயர்கல்வி படியுங்கள். அந்த உயர்கல்வியை படிப்பதிலோட நிறுத்தி கொள்ளாதீர்கள். அதற்கு கூட கொஞ்சம் ஸ்கில் செட்டை வளர்த்தி கொள்ளுங்கள், மொழியை வளர்த்துக் கொள்ளுங்கள், கம்ப்யூட்டரை வளர்த்தி கொள்ளுங்கள், மேத்தமெட்டிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப அதிகமாக மேத்தமெட்டிஷியன் படிக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் சில ஸ்கில் செட்டோட இனிமேல் கல்வி மட்டுமே முடியாது, ஸ்கில் கூடவே ஏதாவது ஒரு ஸ்கில். அதுக்கு வந்து இந்த கல்லூரி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோனா காலேஜ்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன், ஒகேஷனல் கோர்சஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒகேஷனல் கோர்சஸ் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு, அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வர்றாங்க, அதுல இருந்து வர்றவங்களை அவங்க ஈஸியாக பிளேஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நாம வந்து கல்வியும் கற்கணும், நம்மளுக்கு வேலையும் வேணும், அதுக்கப்புறம் நாம வந்து ஈஸியாக வேற வேலைக்கு எல்லாம் போயிடலாம். ஆகவே நான் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தமிழ் இந்து திசைக்கும் சோனா குடும்பத்துக்கும் மற்றும் முருகேசன் சார்லஸ் அவர்களுக்கு, சங்கர்நாயன் எல்லோருக்கும் என்னுடைய மரியாதை கறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த இதில் இந்த இந்த இதில் இருக்கிற ஏதாவது கேள்விகள் இருந்தால், இது ஏதாவது மாணவர்கள் பெற்றோர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவர்கள் என்னிடம் கேட்கலாம். எந்த கோர்ஸ் படிக்கணும், என்ன நான் வந்து எந்த கோர்ஸ் படிக்கணும்னுங்கன்னா, எனக்கு வந்து எந்த கோர்ஸ் படிச்சிங்கனாலும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்மளுடைய ஸ்கில் மட்டும்தான் வேணும், கோர்ஸ் முக்கியம் கிடையாது. ஸ்கில் அந்த அந்த கோர்ஸில் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அந்த கோர்ஸில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்ல எதிர்காலம் இருக்கும். நீங்கள் அருமையான கோர்ஸ் படிக்கலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம். அதை மட்டும் படிச்சுட்டு கம்மன் விட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் முடியாது. அதில் அந்த 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 கோர்ஸில் வந்து டேட்டா சயின்ஸ்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் நிறைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த கோர்ஸ் படித்ததுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும். அது இல்லாத ஸ்கில்லே இல்லாத நாம வந்து அந்த என்ன டிகிரி வச்சிருக்கிறேன் இந்த டிகிரி வச்சிருக்கிறேனுங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து முன்னத்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பை விட இப்போ ப்ரைவேட்ல ஏகப்பட்ட ஜாப் இருக்குதுங்க, நிறைய ஜாப்ஸ் இருக்கு. அதனால நாம வந்து ப்ரைவேட்டுக்கே போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. ப்ரைவேட்டுக்கே போகலாங்கிறதே இப்போ வந்து இந்த இதுக்கு வந்த பிற்பாடு தான். இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்தா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அதனுடைய பே ஸ்ட்ரக்சர் வேற, அது வந்து தே ஆர் மோர் கம்ஃபர்டபுள். அவங்க அங்கே பிரமாதமாக வேலை செய்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இது கிடைக்குது. அதனால அவங்க வந்து நாங்கள் கவர்மெண்ட் செட்டப்பில் வரலைங்க, எங்களுக்கு வந்து திஸ் இஸ் மச் பெட்டர்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் முன்னொரு காலமெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்ல என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, என்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை எழுதி பாஸ் பண்ணி வர்றது தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இதில் வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து ஏகப்பட்ட ரெண்டாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியாது. உண்மையெல்லாம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு பெரிய லேண்ட் வரும், பெரிய பணம் வேணும், அதுக்கு பில்டிங் கட்டணும். மூணு வருஷம் கழிச்சு தான் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கட்டி முடிக்க முடியும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ரூமில் நாலு கம்ப்யூட்டர் போட்டிங்கன்னா உடனே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிடலாம், அதில் நாலு பேர் ஒர்க் பண்ணலாம், அதில் பணம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்கில்லை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் நீங்கள் படிப்பு மட்டும் உயர்கல்வியில் முக்கியம் இல்லை, அது கூட ஸ்கில்லை கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். உயர்கல்வியும் ஸ்கில்லும் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். அந்த வாழ்க்கை நிறைவாக இருப்பதற்கு இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பெற்றோர்களிடம் நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது, நீங்கள் வீடு கட்டுவதற்காக ஏகப்பட்ட மனதை செலவு பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்காக 25 வருடம் வரலையும் நிறைய படிப்பதற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். 25 வருடத்துக்கு பின்னால் நீங்கள் எதுவும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செலவு செய்ததை அவர்கள் வாழ்க்கை செம்மனவாக இருக்கும். நீங்கள் இதை செலவு செய்யவில்லை என்றால் நீங்கள் நிறையாக சொத்து சேர்த்ததை அவங்களால் காப்பாற்ற முடியாத போய்விடும். ஆகவே முதலில் மாணவர்கள் மாணவிகளுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொத்தை சேர்த்துனதை கச்சிதமாக வச்சிருப்பாங்க, அவங்களும் சொத்தை அதிகப்படுத்துவாங்க. ஆனால் அதை செய்யவில்லை என்றால் இருக்கும் சொத்தை அவர்களால் காப்பாற்ற முடியாமல் சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைகளை 25 வருடம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். 50% இருக்கிற என்ரோல்மெண்ட் வந்து 90%க்கு போகணும்னு என்னுடைய விருப்பம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் அது நடக்க வேண்டும், இந்தியாவிலும் அது நடக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல கல்வி இருந்தால் நம்ம நாடும் செழிப்பாக இருக்கும். ஜப்பானில் ஆஃப்டர்
இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னா 1955 அப்புறம் தான். அது ரெண்டே ரெண்டு துறையில தான் பண்ணாங்க, ஒன்று கல்வி, இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர். இந்த ரெண்டு துறையிலையும் பண்ணாங்க. அவங்க வந்து 10-15 வருஷத்துல சின்கான்சன் எக்ஸ்பிரஸ் புல்லட் ட்ரெயின் விட்டுட்டாங்க. அதனால இந்த கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். கல்விங்கிறது குடும்பத்துக்கே முக்கியம், அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உயர்கல்வி கண்டிப்பாக படிக்க வேண்டும். அந்த உயர்கல்வியுடன் ஸ்கில்லையும் சேர்த்து படித்தால் மிக நன்றாக இருக்கும். ஆகவே பெற்றோர்கள் அனைவரும் இதை தவறாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் இந்து திசைக்கும் அதனுடைய சோனா குழுமத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம். ஒரு மிகச்சிறந்த ஒரு உண்மையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடம் அப்படி எங்களை கட்டிப்பட்டது மாதிரி ஒரு தந்தையார் ஸ்தானத்துல இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற அந்த இதுல ரொம்ப மெய்மறந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப மிகச்சிறந்த வழிகாட்டுதல். ஏன்னா உங்களை நீங்க சென்ற தலைமுறையா இருந்தாலும் கூட இந்த தலைமுறை கிட்ட இறங்கி வந்து பேசுனீங்களா, அதுதான் உங்க உரையோட சிறப்பு. நான் எங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் தேவையில்லைனாலும் கூட இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள, அது உங்களோட அறிவின் முதிர்ச்சி. ரொம்ப பெருமையா இருந்தது. நீங்களே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்திய மாநிலங்கள்ல உயர்கல்வியில ரொம்ப முன்னணியில் உள்ள மாநிலம், அதிக மக்கள் தொகை தொங்க மாநிலத்துல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு உயர்கல்வியிலங்கிறாங்க. கிட்டத்தட்ட 54% மாணவர்கள் உயர்கல்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மாணவர்களுக்கு இதர திறன் வேணும். நம்ம தமிழ்லயே சொல்லுவோம், கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆவான் அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லா கம்ப்யூட்டர் திருவிழா இன்னைக்கு புதுசு புதுசா என்ன வருது அதெல்லாம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் உங்களோட பேச்சுல இருந்தே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். முத்தாய்ப்பா நீங்க கடைசியா சொன்னது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு நான் அது சேர்த்து வச்சுருக்கேன் இது சேர்த்து வச்சிருக்கேன்னா அடுத்த தலைமுறைக்கு இருக்காது. ஆனால் கல்வியை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது 7 தலைமுறைக்கு இருக்கும். அதான் பொய்யா புலவன் வள்ளுவன் சொன்னா, எழுபிறப்பும் ஏமா புடைத்துன்னா 7 தலைமுறைக்கு குழந்தைகள் கூட. அதனால ஐயோ காசு பணம் செலவழிக்குதுன்னு நினைக்காம குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுத்து விட்டால் அவர்கள் ஒளிமிகமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படி நீங்கள் காட்டியிருக்கிற இந்த ஒளிவிளக்கான உரை என்பது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் பயன்படும். நிச்சயம் இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாகவும் சோனா கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நமது மேனாள் துணைவேந்தர் ஐயாவின் உரை குறித்து ஏதாவது கேள்விகளோ விளக்கங்களோ இருந்தா உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து உங்களை கேள்விகளை பதிவு பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல நமது மேனாள் துணைவேந்தர் ஐயா காத்திருக்கிறார் என்கிற இனிப்பான செய்தியோடு அடுத்து இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளரை உங்கள் முன் அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வில் வாழ்வு உயர்த்தும் உயர்கல்வி நிகழ்வி நம்மோடு ஆலோசனைகளையும் சிறந்த வழிகாட்டுதலையும் வழங்குவதற்காக சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜின் பிரின்சிபல் டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என்று அன்போடு இருகரம் குப்பி வணங்கி வரவேற்று வைக்கிறேன். வெல்கம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். உரையாடல் தொடங்குவதற்கு முன்பு திரு கார்த்திகேயன் சாரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான், ஏன்னா நிறைய பக்கங்கள் இருக்கு, நேரத்தின் அருமை கருதி ஒரு சிறு அறிமுகம். டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்ற பெருமையாளர். அதே போல சுற்றுச்சூழல் பொறியியலில் ஏஐசிடிஇ புதுடெல்லியின் உதவியுடன் மேலதிக கல்வி தலைமைத்துவ மேம்பாட்டு திட்டம் பற்றி மதிப்புமிக்க பயிற்சிகளை முடித்து அதற்காக சிஎம்ஐ நிலை 5 என்கிற சிறப்பு சான்றிதழை பெற்ற பெருமையாளர் என்பது நிச்சயம் நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிற ஒரு விஷயம். அதே போல சர்வதேச இதழ்களிலும் தேசிய இதழ்களிலும் 25க்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரைகளை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். அதே போல சர்வதேச தேசிய கருத்தரங்குகளில் பங்கேற்று இன்றைய சமூகத்தின் மிக அவசிய தேவையாக இருக்கிற காற்று, நீர், மண், நகராட்சி திடக்கழிவுகள் பற்றியும் மற்றும் காங்கிரீட் ஆகிய துறைகளில் மிகச்சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கியதற்காக ஏராளமான பாராட்டுகளை பெற்ற பெருமையாளர். பொறியியல் துறை சார்ந்த 5 நூல்களை எழுதியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா பல பேர் உரைகள் பேசுவாங்க செய்வாங்க, அது தூக்கப்படாமல் இருக்கானா. டாக்டர் வி கார்த்திகேயன் ஐயா வந்து பொறியியல் துறை சார்ந்த 5 நூல்களையும் அதே போல சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மென்திறன்கள் குறித்து 2 நூல்களையும் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 35 ஒரு தலைமுறைங்கிறது 30 வருஷமும், ஆனா ஐயா அவர்கள் வந்து 35 ஆண்டு காலமாக இந்த கற்பித்தல் துறையில் மிகச்சிறந்த அனுபவங்களோடு ஒரு பழுத்த கல்வியாளராய் நம்முன்னு இருக்கிற அவரை வந்து வரவேற்பதை ரொம்ப பெருமை அடைகிறேன். அதே போல சீட் எனப்படும் கல்வி மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான சொசைட்டி எனப்படுகிற சீட் அமைப்பின் மூலமாக 2017 ஆண்டிற்கான சிறந்த கல்வி நிர்வாகி விருதை பெற்ற ஆளுமையாளர் தான் மரியாதைக்குரிய நமது சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்கள். இப்போது ஐயா அவர்களின் உரைக்கு பிறகு அடுத்தடுத்த கல்வியாளர்களின் உரைக்கு பிறகு உங்களோட கேள்விகள் விளக்கங்களை நீங்க கேட்கலாம்.
உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா மாணவ கண்மிகள் சாட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்கள் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளோடு தனது உரையை வழங்குவதற்கு சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என்று இந்து தமிழ் இசை குடும்பத்தின் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நன்றி முருகேசன் சார் தங்களுடைய அறிமுக உரைக்கு. இன்று வந்து உயர்கல்வியில் வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி என்ற தலைப்பில் வந்து ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பேசுறதுக்கு அழைப்பு விடுத்ததற்கு நன்றி. மேலும் இதை இந்த ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தியாகராஜர் பாலிடெக்னிக், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோனாவல்லி பப்ளிக் ஸ்கூல் அண்ட் சோனா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் யோகா, இந்த நிறுவனங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக, கல்வி என்பதே ஒருத்தரை உயர்த்தும், அதுவும் உயர்கல்வி என்பது கண்டிப்பாக ஒருத்தரை மேம்படுத்த பயன்படும். இப்போ நம்ம நாட்டில் உயர்கல்வியில் இன்னைக்கு வந்து நேஷனல் லிட்டரசி டே, வேர்ல்டு லிட்டரசி டேன்னு சொல்கிறோம், சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கொண்டாடுற நேரத்தில் உயர்கல்வி வந்து எப்படி மாணவர்களை மேம்படுத்தும் அல்லது இன்னொரு லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மிக்க ஒரு சரியான தருணம் தான். சர்வதேச எழுத்தறிவு தினத்தில் இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எனக்கு பிடித்த ஒரு பாரதியார் கவிதையை நான் சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னால் முனைவர் டாக்டர் குழந்தைவேல் சார் அவர்கள் வந்து முன்னாள் துணைவேந்தர் பெரியார் யூனிவர்சிட்டி, ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்கு வந்து பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்க எப்படி படிக்கலாம்ங்கிறத பற்றி அழகாக ஒரு 20 நிமிஷம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு பிடித்த அந்த பாரதியார் பாடலை வந்து இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலான்ருக்கேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையன பின்மாயின் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கவிதை, பாரதியாருடைய கவிதை. இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து ஒரு 18 ஏஜ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 30% யங்கஸ்ட் பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இப்போ பிரைமரி எஜுகேஷன் முடிச்சுட்டு செகண்டரி எஜுகேஷன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் முடிச்சுட்டு மேலே போகணும். ஸோ மேலே போகிறதுக்கு மாணவர்கள் என்னென்ன துறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக அவர் சொன்னார். நான் வந்து என்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக இன்னைக்கு வந்து இதை ஜென்ரலைஸ்டா இப்ப ஸ்பெசிபிக்கா நான் போலான் இருக்கேன். இப்ப உயர்த்தும் உயர்கல்வி இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லிட்டர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்டர்நேஷ்னல் லிட்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹையர் எஜுகேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு நாட்டில் நடக்கணும் உயரணும் அப்படின்னா, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உயரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹையர் எஜுகேஷனால தான் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா துறைகளை வழங்கினா மட்டும்தான் இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி வந்து உயர்வாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டங்கிறது ரொம்ப ரொம்ப இதில் முக்கியம். ரெண்டாவது, டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சுதந்திரம் அடைந்தது வந்து 1947. ஸோ 1947 நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 44 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் 43 பாலிடெக்னிக்ஸ் தான் இருந்தது. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க டோட்டலாக. அன்னைக்கு அவ்வளோதான் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் பிளான், அதாவது இண்டஸ்ட்ரி பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வரும்போது கவர்மெண்ட்டே வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் பாலிடெக்னிக்ஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்க முடியாது, நிறையா பணம்லாம் தேவைப்படுகிறது. அதனால அவங்க வந்து இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டுக்கு இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டோட கவர்மெண்ட் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த தியாகராஜர் பாலிடெக்னிக் வந்து 1958
இன்னும் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட 1958 ஒரு கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் தான், அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாலிடெக்னிக் தான் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக். இந்த ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 1950 நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 27 இருக்கு. இன்னைக்கு அப்புறம் 1960-61 49 இருக்கு. அப்புறம் 1991 185 இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2001-2 260 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து கிராஜுவல் குரோத்தாக இருந்துட்டு இருந்திருக்கு. 1950 27 காலேஜஸ் 1960-61 49 காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து 1819 காலேஜஸ். பட் 1990 கவர்மெண்ட் வந்து பிரைமரி ஃபோக்கஸ் எதுக்கு போச்சு அப்படின்னா பிரைமரி எஜுகேஷனுக்கு போச்சு. ஸோ பிரைமரி எஜுகேஷனுக்கு போகும்போது இந்த ஹையர் எஜுகேஷனில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாதனால தே ஆர் இன்வைட்டிங் ப்ரைவேட் காலேஜஸ் ஸோ வந்து ப்ரைவேட் காலேஜஸ் அல்லது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் சாரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் 1990 ப்ரைவேட் காலேஜஸ் வந்தது அல்லது அன்எய்டட் காலேஜஸ் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஸோ 1991 கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜஸும் உள்ளே வரலாம் அவங்களும் கல்வி நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுனால 185 2001-2 பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு, காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஏஐசிடி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 993 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 40,000 காலேஜஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து 37.4 மில்லியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது 3.74 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 26.3. ஸோ 1990 and 1991 இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அல்லது வந்து தொழில் எதிர்ப்புகள் இவங்கெல்லாம் வந்து காலேஜ் ஆரம்பிக்கலான்றது ஒரு பர்மிஷன் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 27.4 26.3 வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2001-2002 8.1 வந்தது, இன்றைக்கு வந்து 26.3 வந்தது அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய தாக்கம் இன்றைக்கி 26.3 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஹையர் எஜுகேஷன் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் அதாவது லிட்டரசி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 23.3% தான் இருந்தது. அன்னைக்கு 1976 கேர்ள்ஸ் எஜுகேஷனுடைய லிட்டரசி ரேட் பார்த்தீங்கன்னா 20% தான் இருந்தது. அப்போ தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனில் பாய்ஸ் படிக்கிற காலேஜஸ் பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் கேர்ள்ஸை அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1976 ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கும்போது தான் இங்கே தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் முதன் முதலாக வந்து ஒரு கோ எஜுகேஷன் கேர்ள்ஸும் அட்மிட் பண்ண நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ என்டையர் சவுத் இந்தியாவிலே தியாகராஜர் பாலிடெக்னிக் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷனை 1976 அட்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் 1990 அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணதுனால நம்ம குரூப் சோனா குரூப் இன்ஸ்டிடியூஷனில் ஃபர்ஸ்ட் தியாகராஜர் பாலிடெக்னிக் 1958 அப்புறம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 26.3% வந்து. இப்போ ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கப்புறம் பிளஸ் டூ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே போகலாம், ஒன்று இன்ஜினியரிங் காலேஜஸ் போகலாம், பாலிடெக்னிக்ஸ் போகலாம், ஆர்ட்ஸ் காலேஜஸ் போகலாம், மெடிக்கல் காலேஜஸ் போகலாம், அல்லது வந்து லா காலேஜஸ் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இந்த பிளஸ் டூ முடிக்கும் போது நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒன்று வந்து பாலிடெக்னிக் எஜுகேஷன் போகலாம், அல்லது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எஜுகேஷன் போகலாம், அல்லது ஆர்ட்ஸ் போகலாம், அல்லது வேறு கோர்சஸ் போகலாம். இங்கே நம்ம இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராம்ஸ் அல்லது மோஸ்ட் பாப்புலர் டொமைன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிப்ளமா இன் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி and bachelor of arts and bachelor of science and bachelor of commerce and master of business administration.
ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்போ டிப்ளமா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமா படிக்கலாம், அது 3 இயர்ஸ் டூரேஷன். நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ப்ரொடக்ஷன் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், எதை வேணாலும் படிக்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கு அப்புறம் இந்த டிப்ளமா வந்து ஒரு 3 இயர்ஸ் எஜுகேஷன். அப்போ பிளஸ் டூ படித்ததுக்கு அப்புறம் டிப்ளமோ வரலாம் அப்படின்னா, பிளஸ் டூ படித்ததுக்கு அப்புறமும் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் வரலாம், அது வந்து செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் என்ன இன்டேக் இருக்கோ அந்த இன்டேக்கில் 10% வில் பி கிவன் ஃபார் லேட்டரல் என்ட்ரி, 10% ஃபார் தி பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒருத்தர் நான் இன்ஜினியரிங் தான் முடிவு பண்ணிட்டேன், நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், இல்லை என்னுடைய டொமைன் வந்து இன்ஜினியரிங் தான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, அவங்க வந்து தே கேன் ப்ரிஃபர் பாலிடெக்னிக்ஸ். இன்னைக்கு வந்து பாலிடெக்னிக்ஸ் வந்து மோர் நம்பர் ஆஃப் பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, ஸோ மோர் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ முன்னே வந்து டிப்ளமா இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படித்தா செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி பி போகலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் 3 இயர்ஸ் டூரேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் எது வேணாலும் படிக்கலாம். அதற்கப்புறம் ப்ரீவியஸ் ரூல் என்ன இருந்ததுன்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்தா அந்த மாணவர் வந்து செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் போகும்போது சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் போக முடியும், அல்லது அதனுடைய அலைடு பிரான்ச்சஸ் போக முடியும். இன்னைக்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதுதான் வந்து ஸ்டாச்சுரேட்டட் பாடி ஃபார் ஆல் டெக்னிக்கல் எஜுகேஷன், அபெக்ஸ் பாடி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க 2020 ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒருத்தர் படிக்கிறார் டிப்ளமாவில், 3 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் படித்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வரார், அவர் வந்து இன்னைக்கு வந்து இன்டர் டிசிப்ளின் டொமைன் அல்லது வந்து கிராஸ் டிசிப்ளின் படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். நான் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் எனக்கு வேணும், இன்னைக்கு வந்து நான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் வெரி மச் இன் டூயிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னா, அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கலாம், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன்ஜினியரிங் போகணும் அதுக்கும் படிக்கலாம். ஸோ இப்போ ஆஸ் ஆன் டேட் வந்து டிப்ளமா இன் இன்ஜினியரிங் 10th ஸ்டாண்டர்ட் படித்து 3 இயர்ஸ் படிக்கலாம், அல்லது பிளஸ் டூ முடிச்சுட்டு செகண்ட் இயரில் படித்து 2 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம் டிப்ளமாவில். அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் லேட்டரல் என்ட்ரின்னு ஒரு சிஸ்டம், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் லேட்டரல் என்ட்ரின்னு, அதில் ஒரு 10% வந்து அவங்க கொடுப்பாங்க, அதில் வந்து மாணவர்கள் எந்த துறையை வேணாலும் படிக்கலாம். இங்கே சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்க தே கேன் மூவ் டு த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மெக்கட்ரானிக்ஸ், எந்த துறையை நம்மளுக்கு வேணுமோ அவங்க படிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டிப்ளமாவும் கிடைச்சிருது, ஒரு டிகிரியும் கிடைச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டீங்க, இப்போ டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் டிசி, அங்கே போய் பிஇ மாற்றி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டீங்க, இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டீங்க, ஸோ பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன் அடிஷன் டு த டிப்ளமோ யூ வில் கெட் இட். ஸோ இதெல்லாம் பாப்புலர் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்தியாவில் இன்னைக்கு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து ஏஐசிடி அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2020 எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு 9,700 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஏஐசிடி அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஆஃபர் பண்ணுற டோட்டல் நம்பர் ஆஃப் யூஜி கோர்சஸ் வந்து 4,100, அண்ட் டிப்ளமா பார்த்தீங்கன்னா 4,514 அண்ட் 4,951 வந்து பிஜி கோர்சஸ். ஸோ கோர்சஸ் வந்து நிறைய இருக்கு, இதில் எந்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அவர் லேர்னிங் எபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட். என்னுடைய லேர்னிங் எபிலிட்டி என்ன, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், இல்லை ப்ரோக்ராமிங் பண்ண போகிறனா, இல்லை ஹார்ட்வேர் பண்ண போகிறனா, இல்லை ஐ எம் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் கன்ஸ்ட்ரக்ஷனா, ஆர் ஐ எம் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் ரிப்பேரிங் தி ஆட்டோமேட்டிக் செக்டார்ஸா, இல்லை வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் இன்னைக்கு வந்து கரண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுமா, நம்பர் ஆஃப் கோர்சஸ், பிளண்டி ஆஃப் கோர்சஸ் அவைலபிள், டிப்ளமோ கோர்சஸ் இன் யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ் ஆல்சோ. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் வந்து எதை செலக்ட் பண்ண போகிறோம், அதனுடைய ஸ்கோப் என்ன, எந்த இண்டஸ்ட்ரிக்கு போக போகிறோம், நாம் வந்து வேலைக்கு போக போகிறோமா, இல்லை ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெதர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒரு பிஸ்னஸ்ஸாக ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நாம் திங்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வந்து நாம் செலக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இன்றைக்கி வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். இன்றைக்கி வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, 3,000 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு பேஷண்ட் இருக்கார், 3,000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க இங்கேருந்து அங்கே அங்கே வந்து பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து அந்த இடத்துல இல்லாமல் 3,000 கிலோமீட்டர் 4,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சர்ஜரி பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் எமர்ஜிங் டெக்னாலஜி.
அந்த எமர்ஜிங் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாணவர் படிக்கிறார் ஒரு கோர்ஸ், 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும் போது டெக்னாலஜி. ஸோ 10 இயர்ஸ் அகட திங்க் பண்ணி கொண்டு வந்த டெக்னாலஜிஸ் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பிளாக் செயின், கிளவுட் கம்ப்யூட்டிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, 3D பிரிண்டிங். இப்போ எங்க தியாகராஜர் பாலிடெக்னிக்ல இந்த வருஷம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராமை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக். ஸோ தியாகராஜர் பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அகடாக தான் திங்க் பண்ணுவாங்க, வெதர் இட் மீன்ஸ் இம்ப்ளிமெண்டிங் தி நியூ கோர்சஸ் ஆர் இம்ப்ளிமெண்டிங் தி பெஸ்ட் எஜுகேஷன் ப்ராக்டிசஸ் ஆர் இம்ப்ளிமெண்டிங் தி லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆன்லைனில் வந்து அசஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டீச்சர்ஸ் வந்து பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கு வந்து பேப்பரை நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம்னா, ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சோம்னா அங்கேயே வந்து வேல்யூ பண்ண முடியும். ஸோ டீச்சிங்கும் ஆன்லைன் பண்ணுறோம், எக்ஸாமினேஷனும் ஆன்லைன் பண்ணுறோம், எவால்வேஷனும் நம்ம ஆன்லைனில் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ், சோ மெனி பேரண்ட்ஸ் கனெக்டட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு அல்லது நேனோ செகண்ட்ஸில் வந்து நம்ம எல்லாம் அந்த ஆன்லைனில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சாத்தியம் எப்படி ஆச்சு? இது வந்து அகட் ஆஃப் திங்கிங். ஸோ வந்து எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னால் 3 இயர்ஸ்னால் 3 கிளாஸ் ரூம்ஸ் வேணும், 4னா 4 இயர்ஸ் கிளாஸ் ரூம் வேணும். பட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் வழியாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைஞ்சி போச்சு, யூசேஜ் குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய யூசேஜை குறைச்சிக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆன்லைன் எஜுகேஷனுக்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்வியின் தரம் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய கல்வியின் படிப்பு திறமும் அதிகமாக ஆரம்பிக்கும், உங்களுடைய கல்வியின் படிக்கிற திறனும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ எங்கே எப்பயுமே வந்து என்ன நம்ம படிக்க போகிறோம், எந்த கோர்சஸ் படிக்க போகிறோம், அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, அதுக்கு வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ் என்ன இருக்குது, அதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, எங்கெல்லாம் வந்து பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப், ஃபினான்சியல் ஹெல்ப் கிடைக்குது, இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை சில கோர்சஸ் படிக்கிறோம், ஆர்ட்ஸ் படிக்கிறோம், டிப்ளமா படிக்கிறோம், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறோம், எம்பிஏ படிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் ஹையரிங் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 18% மேனுஃபேக்சரிங் செக்டர் மட்டும் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 9%, கன்சல்டிங் சர்வீசஸ் வந்து 38%, ஸோ சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து 80% அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 7%, ஆட்டோமொபைல் செக்டர் வந்து 6% அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ் வந்து 5%, டெலிகாம் வந்து 4%. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ஸ் படித்தாலும் எங்கே போனாலும் வேலை இருக்குது, அந்த கோர்ஸை நம்ம எவ்வளவு சிறப்பாக படித்து நம்ம எவ்வளவு முன்னுக்கு வர போகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. முன்ன வந்து லேர்னிங் எபிலிட்டி, நம்மளுடைய என்ன லேர்னிங் எபிலிட்டி, நம்மளுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நாம் எதை நோக்கி செல்ல போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணி என்ன கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். பட் படிக்கக்கூடிய கோர்சஸ் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் நம்ம எடுத்துக்கணும் அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போயிடணும். ஒரு சிவில் இன்ஜினியரிங் போகிறார் அப்படின்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங்கில் அவர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு பிஇ முடிச்சுட்டோ இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டோ அவர் வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறார் அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் ஃபீல்டு ஒரு இன்டர்ன்ஷிப் போக வேண்டியது இருக்கும். இல்லை நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாட் ப்ரோ பேக்கேஜ் வாங்கிட்டு அனாலிசிஸ் அண்ட் டிசைன் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எந்த டொமைன்லேருந்து எந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன இருக்கோ அதற்கு உண்டான ஸ்கில்லை நாம் வந்து வளர்த்து கொண்டால், எந்த டிப்ளமோ படித்தாலும் சரி, இல்லை டிகிரி இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் டிகிரி படித்தாலும் சரி, இல்லை சயின்ஸ் டிகிரி படித்தாலும் சரி, அல்லது வந்து ஆர்கிடெக்சர் படித்தாலும் சரி, அல்லது வந்து மேனேஜ்மெண்ட் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நாம் வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன், கிட்டத்தட்ட ஏஐசிடி அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 10,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் பார்த்தீங்கன்னா வேரீஸ்வரம் பாலிடெக்னிக்ல இருந்து நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு எடுத்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் 25%, மேக்ஸிமம் வந்து 45-47% தான் இருக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக 2021 ஸ்கில் இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஏன் வந்து நம்ம வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல 47% தான் வந்து மேக்சிமம் வந்து எம்ப்ளாயபிலிட்டியா இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஒரு முக்கியமான ஒரு 5 ரீசன்ஸ் மட்டும் நான் இங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கம்யூனிகேஷன், ரெண்டாவது வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங், மூணாவது வந்து கிரியேட்டிவிட்டி, நாலாவது வந்து இன்னோவேஷன், அஞ்சாவது வந்து என்தூசியாசம். இதுல வந்து இப்போ வந்து நம்ம 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 இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு இருந்தது. அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருந்தது. அந்த காலத்தில் தட்சசீலா யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவில் தான் இருந்தது. அங்கேருந்து பக்கத்தில் இருக்க இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் தான் வந்து வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நாலந்தா யூனிவர்சிட்டி வெரி ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. எல்லா விதமான கோர்சஸும் அவங்க டீச் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங், மெடிசன் எல்லாம் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெளிநாட்டில இருந்து வந்து படித்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த 5th century இருந்தக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த மூணுக்குமே வந்து வந்து சிலபஸில் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் வெளிநாடுகள்லேருந்து நம்ம இங்கே வந்து மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாம் படிக்கும்போது வெதர் வி ஆர் அண்டர்கோயிங் ஏ டிப்ளமா இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எதாக இருந்தாலும் நாம் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நாம் வந்து தனியாக நாம் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். கம்யூனிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நமக்கு வந்து தெரியணும், எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் தெரியணும். கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன்ங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் ஆகட்டும், இல்லை எங்கள் பாலிடெக்னிக் தியாகராஜர் பாலிடெக்னிக், இல்லை சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ், எதாக இருந்தாலும் சரி, இங்கே மாணவர்களுக்கு அவங்க இன்னோவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா. இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து ஐ திங்க் ஜூன் நினைக்கிறேன், ஜூனில் வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரோட எங்களுடைய மாணவர் அத்திக் என்ற மாணவர்கள் வந்து ஹெரிட்டேஜ் ரேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் டாய்க்கத்தான் அப்படின்ற ப்ராஜெக்டில். இன்னொரு 4 குழந்தைகள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் இன்னோவேட்டர்ஸ் அவார்டில் 25 அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ். அதில் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி 1 lakh கேஷ் ப்ரைஸ் வாங்கினாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்னோவேஷனுக்கு வி ஆர் கிவிங் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் இன் தி இன் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து அடிஷ்னலாக நம்ம இம்பார்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து நேஷனல் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கார். எதுக்கு அப்படின்னா ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் இருக்கா இல்லை, ஒரு குக்கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவர், ஒரு டவுனில் படிக்கக்கூடிய மாணவர், இல்லை வந்து ஒரு சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எஜுகேஷன் இருக்கார். இங்கே வந்து டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் படிக்கிறான், இல்லை வேற ஒரு இடத்துல படிக்கிறானா, எல்லா இடத்துலையும் படிக்கக்கூடிய ஆஃபர் பண்ணக்கூடிய எஜுகேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நேஷனல் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ப்ரோக்ராமை டு எராடிகேட் இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் அதுக்காக பண்ணியிருக்காங்க. அவர் என்ன ட்ரீம் பண்ணுறாருன்னா டிஜிட்டல் இந்தியா. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து டிஜிட்டல் எக்ஸலன்ஸில் இருக்கு. இன்னைக்கு வந்து யூஎஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் 2nd largest கண்ட்ரி ஆஃப்டர் யூஎஸ் நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து ஆஃபர் பண்ணுறது எஜுகேஷன் செக்டரில் நாம தான், நம்ம இந்தியா தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம பாலிடெக்னிக் இல்லை சோனா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2013 நாங்கள் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் கொண்டு வந்து பிளாக் போர்ட் டூல் அப்படின்ற கொண்டு வந்து அதன் வழியாக நாங்கள் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த 2 வருஷம் வந்து எங்கள் டீச்சர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ரொம்ப அற்புதமாக ஆன்லைன்லேயே டீச் பண்ணாங்க. தியரி கிளாஸஸ் ஆன்லைன் டீச் பண்ணாங்க, அண்ட் வந்து ப்ராக்டிக் கிளாஸ் வந்து விர்ச்சுவல் லெபரட்டரி வீடியோஸ் வச்சு டீச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக பண்ணாங்க. நான் கூட எப்படி இந்த மாணவர்கள் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணும்போது எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, 170% வந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.7 crores வந்து எங்களுக்கு டர்ன் ஓவர். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டிஜிட்டல் எக்ஸலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன ஒரு ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே ஆன்லைன்லேயும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம், ஆன்லைன்லேயும் பண்ணோம், பிளெண்டட் மோட்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் நிறையா காலேஜஸ் இருக்குது, 10,000 colleges இருக்குது, 10,000 programs இருக்குது. எந்த ப்ரோக்ராம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த ப்ரோக்ராம் படிக்கலாம்.
நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி அங்க படிக்கலாம். யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நல்ல பில்டிங்ஸ் இருக்கு, நல்ல லெபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நல்ல ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் வந்து நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க, கிராண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி எந்த கோர்ஸ் படித்தாலும் அதை சிறப்பாக படித்தால் மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த இந்து தமிழிசை நாதலுக்கும் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார், ஒரு மிகச்சிறந்த உரையை கொடுத்திருக்கீங்க. உண்மையில் இன்றைக்கு இந்த உயர்கல்வி என்பது பல்கலைக்கழகங்களை விட இந்த கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் அதோட வரலாற்றிய ஒரு அழகான தொகுப்புரையா கொடுத்தீங்க. ரொம்ப வியப்பா இருந்தது. சில ஆண்டுகள் வந்து அப்படியே 2 மடங்கு 3 மடங்குகள்லாம் வந்து இன்னைக்கு கல்வி நிலையில் வளர்ந்து வந்திருக்கோம். நீங்க சொன்ன தகவல் பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 1000 பல்கலைக்கழகங்கள், 40,000 மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதுலயே நீங்க வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் சார்பாக சொன்ன ஒரு செய்தி எனக்கு ரொம்ப புதிய செய்தியா இருந்தது. பெண்களுக்கான அந்த பாலிடெக்னிக் கல்வியை முதன் முதலில் தமிழகத்தில் கொடுத்தது நமது தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் என்பது உண்மையில பெருமைக்குரிய விஷயம். அந்த பெருமை மிகு கல்லூரியின் முதல்வராக இருந்து ஏராளமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நிறைய நண்பர்களும் அவங்களோட மாணவர்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த கருத்தாளர்களின் உரைக்கு பிறகு நிறைவாக உங்கள்கிட்ட கேள்விகளோட சந்திக்கிறேன் சார். ஒரு சிறந்த உரையை தந்தமைக்காக இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பான மாணவ நண்பர்களே, பெற்றோர்களே, வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி என்கிற இந்து தமிழ் திசை நாளிதழும் சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனும் இணைந்து வழங்குகிற இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் அடுத்த கருத்தாளராக நம்மிடையே உரையாற்ற வருகின்றிருக்கிறார் சேலம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் பிரின்சிபல் டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்கள். அவரை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வணங்கி வரவேற்பேன். வெல்கம் சார். நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுக குறிப்பு. டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்கள் முதல்வர் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியராக சிறப்பாக தனது கல்விப் பணியை ஆற்றி வருபவர். தனது கல்வியை PhD கல்லூரியில் தனது சிவில் இன்ஜினியரிங் கட்டமைப்பு துறையில் படித்து முனைவர் பட்டம் பெற்ற பெருமையாளர். பொறியியல் நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 30 காலம் தனது சிறப்பான பணிகளையும், பொறியியல் நிறுவனங்களில் மட்டுமல்ல கட்டுமான துறையில் கிட்டத்தட்ட 6 கால அனுபவம் பெற்ற மிகச்சிறந்த ஆற்றலாளர் தான் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்கள். அதே போல சர்வதேச இதழ்களில் 57 ஆய்வு கட்டுரைகளை சிறப்பான முறையில் சமர்ப்பித்து அதற்காக பல்வேறு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்று 6 காப்புரிமைகளுக்கு தாக்கல் செய்துள்ளார். அது ரொம்ப முக்கியமான செய்தியா பாக்குறேன்னா, காப்புரிமைக்கு தாக்கல் செய்வது என்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏதாவது ஒரு புதுமையா இன்னோவேட்டிவா ஏதாவது கண்டுபிடிப்புகள் இருந்தாதான் காப்புரிமைக்கான தாக்கல் செய்ய முடியும். அப்படி சர்வதேச மாநாடுகளில் 6 காப்புரிமைக்காக தாக்கல் செய்துள்ளார் என்பது ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம். அதே போல 2014 ஆண்டில் தாய்லாந்தில் நடைபெற்ற இளைஞர் கூட்டுறவு உலக முகாமில் பங்கேற்று ஒரு மிகச்சிறந்த உரையை ஆற்றிய பெருமையாளர் நமது சிறப்பு விருந்தினர். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் மதுரை அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தோடு இணைந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான இணைப்பு வழங்குவதற்கான அந்த நிலைக்குழு மற்றும் ஆய்வு குழுவின் தலைவராகவும் இருந்து சிறப்பான முறையில் தனது கல்வி பணியை ஆற்றி வருகிறார் சேலம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிரின்சிபல் டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்களை அவரது கல்வி உரையாற்ற அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். ஐயா அவர்களின் உரைக்கு பிறகு ஐயா கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினா மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சாட் பாக்ஸில் உங்களோட கேள்விகளை பதிவு பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் நமது சிறப்பு விருந்தினர் நால்வருமே உங்களுக்காக காத்திருந்து உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு இனிப்பான செய்தியோடு டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்களை உரையாற்ற அன்போடு இந்து தமிழ் குடும்பத்தின் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். வெல்கம் சார். வணக்கம். சோ அனைவருக்கும் காலை வணக்கம். இப்ப கிட்டத்தட்ட மதியம் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி மிஸ்டர் முருகேசன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஹிந்து சார்பாக நடத்தும் இந்த வெபினார் ஆர்கனைசிங் டீம் மெம்பர்ஸ்க்கும், எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் குழந்தைவேலு ஃபார்மர் பிசி பெரியார் யூனிவர்சிட்டி அண்ட் டாக்டர் கார்த்திகேயன் பிரின்சிபல் ஆஃப் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ், அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வெபினார் அட்டெண்ட் செய்து நான் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது அந்த மாணவன் மாணவியாகிய தங்களுக்கும் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன துறையை தேர்வு செய்ய வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தலைவர்
திரு வள்ளியப்பா அவர்களுக்கும், துணைத் தலைவர்கள் சொக்கு வள்ளியப்பா அண்ட் தியாகு வள்ளியப்பா ஆகிய இருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய விஷன், அவருடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழந்தைகளுக்கும் நமது கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நாம் எப்படி பயன்படப் போகிறோம் என்ற எண்ணத்தில் அடிப்படையிலேயே தான் இருந்தது. அதன் காரணத்தினால் மட்டுமே இந்த ஒரு வெபினார் நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்பான்சர் செய்து நம்மளது குழந்தைகள் அனைவருக்கும் இந்த வகையான அறிவு திறன்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது எல்லாரும் நான்கு நண்பர்களும் சேர்ந்து இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. என்ன படிக்கணும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ரொம்ப விரிவாக பேசினாங்க. இப்போ நான் வந்து வேற மாதிரி திங்க் பண்ணுறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக என்னுடைய உரையை தொடங்குறதுக்கு நான் கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஐ ப்ரிப்பேர்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம குழந்தைவேல் சாரும் ஆகட்டும், கார்த்திகேயன் சார் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுறது அப்படின்னு நினைக்கும்போது அந்த மாணவன் இடத்தில் இருந்து நான் சிந்திக்கிறேன், அந்த மாணவனை பெற்றோர்கள் இடத்தில் இருந்து நான் சிந்திக்கிறேன். ஸோ அப்படி அவர்களுடைய வாயிலாக அவர்களுடைய எண்ணங்களில் எப்பேற்பட்ட கேள்விகள் வரும், குறிப்பாக அதாவது என்னுடைய குழந்தை வந்து இப்போ உயர்கல்வி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குழந்தை வல்சர் சொன்னார் பள்ளிக்கல்வி உயர்கல்வி. பள்ளிக்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்படையான ஒரு ஸ்ட்ரீம், அதாவது மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் ஹிஸ்ட்ரி, அப்படி ஒரு ஜென்ரலாக எல்லாருமே ஒரே படிப்பு ஒரே பாடங்களை படித்து வந்தார்கள். மேபி அந்த சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும், அது வந்து ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இன்டர்நேஷ்னல் போர்டு அப்படிங்கிறது, மற்றபடி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பாடங்களை மட்டும் படித்தார்கள் அப்படிங்கிறாங்க. உயர்கல்வி அப்படின்னு வரும்போது அங்கே வந்து வேரியஸ் யூனோ பிரான்சஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கு. அது வந்து எப்படி தேர்வு செய்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியரிங், ஃபர்ஸ்ட் சின்ஸ் ஐ ஆம் யூனோ ஃப்ரம் த என்ஜினியரிங் ஸோ ஐ ஸ்டார்ட் வித் என்ஜினியரிங். ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிசின், லா, அக்ரிகல்ச்சர், ஓசனோகிராஃபி, மியூசிக், லிட்ரேச்சர், ஸோ ஸோ மச் ஆஃப் யூனோ பிரான்சஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இன் ஹையர் எஜுகேஷன் இஸ் தேர். அப்போ அதை வந்து நான் எப்படி தேர்வு செய்யணும்? ரெண்டாவது, உயர்கல்வியில் வந்து வரும்போது இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது, அதை வந்து நான் தேர்வு செஞ்சு ஒழுங்கான முறையில் தேர்வு செஞ்சு அதை நல்ல விதமாக படித்தால் மட்டுமே என்னுடைய அடுத்த 30-40 வருடங்கள் நான் நன்றாக இருக்க முடியும், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து நானும் என்னை சார்ந்தோரும் மிக நன்றாக வாழ்வை நடத்த முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்போ ஸ்கூல் என்ஜினியரிங்கில் வந்து நமக்கு ஸ்கூல் படிப்பில் வந்து பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல் காமன், எல்லாரும் காமனாக ஜென்ரலாக படிச்சுட்டு இருக்கோம். உயர்கல்வின்னு வரும்போது நம்ம எந்த துறையை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கேள்வி எல்லாருக்கு மனசுலையும் இருக்கும். டெஃபினட்டாக மாணவனாகட்டும், மாணவர்களை மாணவர்களின் பெற்றோர்களாகட்டும், அனைவருக்கும் என்ன இருக்கும், நான் என்ன படிக்கணும், என் குழந்தை என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு வந்து முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு இருக்கும், உங்களுக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட். ஒரு குழந்தை பிறந்த நாட்களில் இருந்து அவர் பள்ளி பருவம் முடிக்கிறதுக்குள்ள அந்த பெற்றோர்களுக்கும் தெரியும் இந்த குழந்தை எந்த வகையில் நல்லா பண்ணுறாரு, எந்த வகையில் ஆர்வம் செலுத்துகிறாரு அப்படிங்கிறது தெரியும். அந்த மாணவனுக்கும் நான் எந்த மாதிரி எனக்கு ஈடுபாடு இருக்குது, ஸோ நான் எந்த துறையில் வந்து நான் செஞ்சால் மனப்பூர்வமாக என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த மாணவர் தெரிஞ்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மெடிசன், எனக்கு டாக்டர் தான் ஆகணும், ரைட், நான் மெடிசனில் போய் படிக்கணும். மெடிசனில் படிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வந்து இப்போ துறை சார்ந்து இப்போ என்ன இந்தியா லெவலில் நீட் எக்ஸாமினேஷன் சொல்லி நடத்துகிறாங்க, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும், அதை ப்ரிப்பேர் ஆகி அந்த எக்ஸாமினேஷன் எழுதணும், அந்த எக்ஸாமினேஷன் எழுதி அதுக்கு வந்து MBBS இருக்குது, BDS இருக்குது, வெட்டினரி இருக்குது, யூனோ லைக் தட் மெனி கோர்சஸ் ஆர் தேர். சில பேர்த்துக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுனேன், எழுத முடியாமல் போச்சு, இனியும் மெடிக்கல் லைனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நேச்சுரோபதி அண்ட் யோகா,
அதுவும் 5.5 வருஷம். நம்ம சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே சோனா மெடிக்கல் காலேஜ் ஃபார் நேச்சுரோபதி அண்ட் யோகாங்கிறது ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது, நீட் எழுதுனாதான் மெடிக்கல் துறைக்கு போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நீட் எழுதாத மாணவனும் மெடிக்கல் துறையில போந்து ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இந்த இது மூலமா சொல்ல ஆயுஷ்னு ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இப்படி இருக்கிறதுல மற்றது எல்லாத்துக்கும் நீட் ஸ்கோர் வேணும். இதுக்கு நீட் ஸ்கோர் இல்லாம நம்ம வந்து அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ மெடிசனில் போகணும்னா அப்படி, லால பண்ணணும்னா கிளாட் எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எழுதி பண்ணணும். இப்போ என்ஜினியரிங் அப்படிங்கிறது நான் வந்து மெயினாக பார்க்குறேன். ஏன்னா இந்த உலகம் என்ஜினியரிங் இல்லாமல் நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், ரொம்ப கடினம். என்ஜினியரிங் இல்லாமல் இப்போ நான் வந்து நான் உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ஜினியரிங். நான் உட்கார்ந்துருக்கிற ரூம் என்ஜினியரிங், நான் இருக்கையில் இருக்கிற சேர் என்ஜினியரிங், எல்லாம் நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் இஸ் இன்வால்வ்டு பீப்பிள். ஸோ என்ஜினியரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் மற்ற துறையிலாம் விட்டுறேன், ரைட்டுங்களா? இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய பேர் போறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக என்ஜினியரிங் போறாங்க. அந்த என்ஜினியரிங்ல என்னென்ன வகையான கோர்சஸ் இருக்கு, அதாவது இப்போ வந்து அந்த மாணவனை எந்த துறைக்கு அனுப்பணுங்கிறது இப்போ நம்ம தெளிவாயிட்டோம். ரெண்டாவது வந்து எந்த கோர்ஸ் எடுக்கணும், ஓகே என்ஜினியரிங் நான் முடிவு பண்ணிட்டேன், அப்போ அதில் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த மாணவனை பொறுத்து தான். அந்த மாணவன் அல்லது மாணவி, நான் கம்ப்யூட்டர் துறையில் வரணும், நான் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், ஸோ அதில் வரணும் அப்படிங்கிறது ஒன்று பேஷன் அடிப்படையில் வரணும். ரெண்டாவது வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ கார்த்திகேயன் சார் சொன்னார், அடுத்த 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள எந்த துறைக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வருது, எந்த துறையில நான் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா அந்த துறையில நான் சிறந்து வழங்க சிறந்து வர முடியும், நல்ல ஏர்னிங்ஸ் கொண்டு வர முடியும், நல்ல என்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியா அமையுங்கிறத நம்ம மனசளவுல டிசைட் பண்ணிக்கணும். எஸ், இப்போ நான் அதையும் முடிச்சிட்டேங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், துறை அதாவது எந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியில நான் எதை படிக்கணும், என்ஜினியரிங்கா மேத்ஸா சயின்ஸா ஆர்ட்ஸா எல்லாத்தையும் அதை டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுல என்ன பிரான்ச், என்ஜினியரிங் எடுத்துட்டோம்னா அதுல என்ன பிரான்ச் ஆஃப் என்ஜினியரிங் படிக்கணுங்கிறதையும் நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த கேள்வி வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன வரும், நார்மலா வரும்னா நான் எந்த கல்லூரியில் போய் படிக்கணும், அந்த கல்லூரியை நான் எப்படி நான் வந்து சூஸ் பண்ணணும், இது வருமா வராதா, கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு ஒரு கைடன்ஸா இந்த பேச்சுல நான் வந்து முக்கியமான பங்கு அளிக்கலான் இருக்கேன். அப்ப எந்த கல்லூரியை நான் சூஸ் பண்ணணும், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப டிசைட் பண்ணும் போது கோர்சஸ் டிசைட் பண்ணும் போது ஐ வில் கிவ் யூ சம் இன்புட். நான் இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுடைய என்ன சொன்ன உங்களுடைய பேஷன் என்ன இருக்கு, எங்க இருக்கு, அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து இந்த உலகத்துல அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எந்த துறையை எடுத்தால் நான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்படி பார்க்கும்போது நான் ஒரு சின்ன இன்புட் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கோர் இன்ஜினியரிங், பேரண்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து வரக்கூடிய இன்ஜினியரிங். இப்போ அந்த இன்ஜினியரிங்க்கு வந்து மவுஸ் கம்மியாக இருக்கா, இல்லை அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா, என்ஜினியரிங் துறையில உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா எந்த என்ஜினியரிங் துறையை எடுத்தாலும் நீங்க சிறப்பாக வர முடியுங்கிறது மிக திண்ணமாக மிக உறுதியாக நான் சொல்கிறேன். இதை எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி போயிருக்கான், என்னுடைய அத்தை பையன் இந்த இதுக்கு போயிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷரோ அல்லது அப்பா அம்மாக்கள் சொல்வதோ கண்டிப்பாக எடுத்து செல்வதனால் அதனால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரமோ அல்லது ஒரு நல்ல எஜுகேஷனோ அல்லது நல்ல ஸ்கில் செட்டோ வளருமானா ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த என்னென்ன பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அதாவது எமர்ஜிங் ஏரியா, இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையிலெல்லாம் நம்ம எடுத்துருந்தோம்னா நல்லா சிறப்பாக வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே எடுத்துகிட்டா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்ட்டு இருக்கு. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னு நீங்கள் அதாவது இண்டஸ்ட்ரி 4.0 பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் குழந்தைவேல் சார். இண்டஸ்ட்ரி 4.0ல இன்னைக்கு வந்து அந்த யுகத்தில் இருக்கும். அப்போ நம்ம நார்மல் அம்பாசிடர் காரை ஓட்டிகிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்
மெக்கானிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மெக்கானிக்கல் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அப்போ அதை சார்ந்து நான் படிக்கணும்னா மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரொடக்ஷன் 4.0 இது எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடியது மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அல்லது ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் எடுத்துட்டோம்னா அதுலேயும் ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது, 3D பிரிண்டிங் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போ மேக்ஸிமம். இப்போ கார்த்திகேயன் சார் போட்ட இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அந்த துறையில் என்ன எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படி சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி, வேரபிள் டெக்னாலஜி. வேரபிள் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ரொம்ப பிரமாதம் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கனடியன் யூனிவர்சிட்டிஸ், ஒரு 9 யூனிவர்சிட்டிஸ், 9 ஹாஸ்பிட்டல், ஒரு இது பார்த்தீங்கன்னா 7-8 இண்டஸ்ட்ரீஸ் கூட டைஅப் பண்ணி ஃபைபர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள கால் வச்சுருக்கோம். இது ஏசியா லெவல்லையே ஒரே ஒரு கல்லூரியும் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியும் அப்படின்னா அது சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை சார்ந்து, ஐ மீன் அந்த குரூப்லேருந்து போயிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மனிதன் அவருடைய நார்மலாக வேரபிள் டெக்னாலஜினா உடனே நமக்கு வர்றது ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் இப்போ எல்லாருமே கட்டுறாங்க. அது வந்து அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தோம்னா அது உங்களுடைய எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, உங்கள் ஹார்ட் பீட் என்ன, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பூரா அது கலந்து சொல்லுது. இது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் அணியக்கூடிய உடைகள்லேயே அந்த உடையிலேயே சென்சார் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பார்ட், உங்களுடைய பிபி, உங்களுடைய ஹார்ட் ரேட், உங்களுடைய வாட் இஸ் தட் எனர்ஜி பேர்ன்ட்டு கம்ப்ளீட்டாக அத்தனை விதமான இதுவும் சொல்லும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வகையான ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அது இம்மிடியட்டாக உங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கூட இந்த IoT அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி கன்சர்ன் உங்களுடைய ஃபேமிலி டாக்டரோ அல்லது உங்களுடைய ஹெல்த் கேர் சென்டர் எங்கேயோ அங்கே இன்ஃபர்மேஷன் போகுது. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலியமாக அதன் சார்ந்து ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ வேரபிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறை, அதில் நீங்கள் பண்ணலாம். எலக்ட்ரிக் மொபிலிட்டியை பற்றி பேசலாம். ஸோ இவ்வளவு துறைகள் இருக்குது இப்போ. அதாவது இதெல்லாம் எமர்ஜிங் ஏரியாஸ்னு சொல்லுவாங்க புதுசாக. முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் துறைகள் எல்லாம் இல்லை, ஆனால் இப்போ வந்திருக்கு. இதை நீங்கள் நல்லபடியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பிரான்ச் ஆஃப் ஸ்டடி படிக்கணுங்கிறது நீங்கள் தேர்வு செய்யணும். இது வந்து என்னுடைய ஒரு முக்கிய வேண்டுகோள். அப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்டேன், கல்லூரியை எப்படி தேர்வு செய்யறது? கல்லூரி எப்படி தேர்வு பண்ணணும்னா அந்த கல்லூரியில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொன்னோம்னா ஜஸ்ட் லைக் தேட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் இப்போ நிறைய அபெக்ஸ் பாடி AICTE நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் பிரகாரம் வச்சுருந்தாவே ஓரளவுக்கு நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்குது, நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த கல்லூரிக்கு என்ன விதமான அக்ரிடிடேஷன்ஸ் இருக்குது, NBA சொல்லுவாங்க, NAC சொல்லுவாங்க. இந்த NBA இருந்தால் அது வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த துறை அந்த கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்குற அக்ரிடிடேஷன் பேர் தான் NBA. தயவுசெய்து அது பாருங்கள். அடுத்தது NAC அக்ரிடிடேஷன் அப்படிங்கிறது அந்த கல்லூரிக்கு கொடுக்குற அக்ரிடிடேஷன், அதனுடைய கிரேட் என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள். தென் 4வது வந்து பிளேஸ்மெண்ட். அதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள் என்ன, மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் உயர்கல்வியை எதுக்காக எடுக்கிறோம். நம்ம முனைவர் சொன்ன மாதிரி உயர்கல்வியை ரெண்டு விதமாக சொன்னார் அவர். வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம், உயர்கல்வி வந்து வேலை வாய்ப்புக்காக மட்டும் படிக்க பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கணும். ரொம்ப அருமையான பாயிண்ட். அப்போ உயர்கல்விங்கிறது நம்ம வந்து எதுக்காக படிக்கணும், நம்ம வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும், என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும். அதனால் வந்து இந்த உலகம் அந்த இந்தியா முழுக்க சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அந்த உயர் கல்வியை
வந்து நான் அந்த கல்லூரியில போய் படிக்கும்போது நான் என்னுடைய மனசுல என்ன நினைச்சிருக்கேன், 4 வருஷம் அல்லது 3 வருஷம் அல்லது 5 வருஷம் டிபெண்டிங் ஆன் வாட் எவர் த கோர்ஸ் பீரியட், அதை நான் முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு அடுத்த லெவல் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கா ரெண்டு. மூணாவது வந்து எனக்கு ஆண்டர்பிரனர் ஆகணும், இப்போ நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரைனிங்கோ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸோ அந்த கல்லூரியில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வேலை வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறோம்னா அதுக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸ் வேணும். எல்லாருமே சொன்னாங்க படிக்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் மனப்பாடம் பண்ணி, அந்த காலத்துலலாம் அப்படி தான் 10க்கு 9.8 மார்க் எடுத்தால் அவன் வந்து எல்லா வேலையும் கிடைச்சிரும். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை, 10க்கு 9.8 எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னா கம்பெனிஸ் எடுக்கிறது இல்லை. இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுங்க, மனப்பாடம் பண்ணுறது இனிமேல் நமக்கு பிரயோஜனம் அளிக்க போவதில்லை. அப்போ என்ன பண்ணணும், நான் படிக்கிறது முக்கியம், மார்க் வாங்குறது முக்கியம், பட் அவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் கோர்ஸ் வாங்கணும் மனப்பாடம் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேற நம்ம வந்து சைடில் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸ்கில்ஸை எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வேணால் இருக்கலாம், ஆப்டிடியூடு இருக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்கலாம், சாஃப்ட் ஸ்கில் இருக்கலாம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கலாம், நிறைய ஸ்கில்ஸு. நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கோ, எந்த கம்பெனியை சார்ந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை வாங்கணும்னு நீங்கள் நினச்சி ஒர்க் பண்ணுறீங்களோ, அந்த துறைக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைங்கிறது நம்ம கற்று அறிந்து அந்த ஸ்கில்ஸை நம்ம படிக்கும் போதே எடுத்துக்கிட்டோம்னா அந்த அது வந்து நமக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும். வேலை வாய்ப்பாகட்டும், இல்லைன்னா தொழில் முனைவராகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் படிப்பாகட்டும், அதுக்கு சார்ந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ அந்த கல்லூரியில் இந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் சாதாரணமாக வந்துடாது, பட் கிளப்ஸ் ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்கணும். அந்த கிளப் இருந்தால் தான் அதில் நீங்கள் டேக் பார்ட் பண்ணால் தான் உங்களால் முடியும். ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, இந்த வேரபிள் டெக்னாலஜி சொன்னேன், எலக்ட்ரிக் மொபிலிட்டி சொன்னேன், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கைப்பட ஒர்க் பண்ணணும். அந்த ஃபீல்டில், அந்த மெஷினில், அந்த சர்க்கியூட்டில் நீங்கள் கைப்பட வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குண்டான ஃபெசிலிட்டி வேணும். காலேஜ்னால் அந்த காலத்துக்கு மாதிரி ஒன்லி கிளாஸ் ரூம்ஸு, பிளாக் போர்டு, வாத்தியார் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்தில் வந்து அந்த காலேஜ் எத்தனை தொழிற்சாலைகள் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது எம்ஓயுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 175 அண்ட் எபோ எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதனாலேயே அந்த இண்டஸ்ட்ரி கூட இவ்வளவு எம்ஓயு சைன் பண்ணி, அது எதுக்காக எம்ஓயு இந்த இன்ஸ்டிடியூஷன் சைன் பண்ணுறாங்க, எம்ஓயுனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தம் எதுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களா சால்வ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து முடியாது. அவங்க இந்த மாதிரி கல்லூரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம கல்லூரியில் எடுத்துட்டோம்னா, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எடுத்துட்டோம்னா, நார்மலாக மற்ற கல்லூரிக்கும் இதுக்கும் ஒன்று வித்தியாசத்தை சொல்கிறேன், அதாவது டாக்டரேட் பிஹெச்டி படிப்பு படித்தவங்க வந்து பார்த்தோம்னா, மற்ற ஆர்டினரி என்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 5 பேர் இருப்போம், இல்லைன்னா ஒரு 10 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ஜினியரிங் காலேஜில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 180 பேர் டாக்டரேட்டு, 300 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 60% பீப்புள் வந்து டாக்டரேட்னா ஆராய்ச்சி பண்ணி அதில் பட்டப்படிப்பு வாங்கினது, டாக்டர் பட்டம் வாங்கினவங்க அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ், அவங்க இது துறை சார்ந்து தான் அவங்க ரிசர்ச் பண்ணி பட்டம், அதாவது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். அந்த மாதிரி நாங்கள் இந்த நம்ம சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ISRO கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ISRO தெரியல, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதில் வந்து அதுதான் இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்புறதுக்கு அது எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து மோட்டார்ஸ் அனுப்புகிறோம். இந்த சென்ஸ் BLDC மோட்டார்னு சொல்லுவாங்க, ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டரை டிசைன் பண்ணி இங்கிருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட்டுக்கு டிசைன் பண்ணி ப்ராடக்டை செஞ்சு
கொடுத்து அதை வந்து அந்த ராக்கெட்லயும் சேட்டலைட்லயும் யூஸ் பண்ணி இது வரைக்கும் போயிட்டு இருக்க 15 வருஷமா இது வரைக்கும் போயிட்டு இருக்க எல்லா லான்ச் வெஹிக்கிள்லயுமே நம்ம மோட்டர் போகுது. அப்படின்னா அந்த கல்லூரி வந்து பாடம் புகட்டுவது மட்டுமல்ல அவருடைய வேலை, அந்த இண்டஸ்ட்ரியில அந்த அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில என்ன சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கோ அது கூட தொடர்பு வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராப்ளம்ஸ் வைத்துருவோம். அதே மாதிரி டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க கட்டுற வாட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்ச்ல பூரா எங்க நானோ டெக்னாலஜி கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம், அந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ஓஷன்ல இந்தியன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு ஒன்று சென்னையில் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ஓஷன் என்ஜினியரிங்க ஓஷனை ஒரு அதை பத்தின ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. சுனாமி வருதுன்னா அந்த சுனாமி முன்னெச்சரிக்கை கொடுக்கறது வேலை, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அட்லாண்டிக் மிஷன் சொல்லி ஒன்று இருக்கு. அட்லாண்டிக் மிஷனுங்கிறது கடலுக்கடியில் ஒரு 6 கிலோமீட்டருக்கு உள்ள போய் அங்கே இருக்க தரையிலிருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு அதுக்கு ரோபோட்ஸ் போகணும். அந்த ரோபோட்ஸை வந்து பவர் சப்ளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம காலேஜில் இருந்து செஞ்சு அனுப்புறோம். இது ஒரு ஆராய்ச்சி சார்ந்து செய்யக்கூடிய பொருள். அப்படி பார்த்தோம்னா நிறைய ஒவ்வொரு துறையிலுமே சொல்லலாம், கிட்டத்தட்ட 36 விதமான ரிசர்ச் சென்டர் நம்ம காலேஜுக்குள்ள இங்கே வச்சிருக்கோம். அப்ப அந்த காலேஜ் நான் சூஸ் பண்ணும்போது எந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன விதமான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இதை அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் AICTEயும் CAIயும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி காலேஜஸ் யார் இருக்காங்க, அதாவது இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இவங்க பதில் சொல்யூஷன் கொடுத்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது இந்திய லெவலில் ஒரு 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 இது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதில் வந்து 10 பேர்த்துக்கு மட்டும் அந்த அவார்டு கொடுப்பாங்க, AICTE CAI அவார்டுன்னு கொடுப்பாங்க. அதை வந்து தொடர்ந்து நம்ம சோனா கல்வி குழுமம் ஆகட்டும், தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் ஆகட்டும், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆகட்டும், தொடர்ந்து அது ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த அவார்டை வாங்கிட்டு இருக்கோம். 10ல் இந்த 2 காலேஜ் இங்கேயே இருக்கு, சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே இருக்குன்னா பாருங்க. அப்ப எந்த விதமான சோ நான் பேரண்ட்ஸ் கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அந்த கல்லூரியை சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, ரிசர்ச்சுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் நடக்கணும்னா ட்ரைனிங் நடக்கணும் அது எப்படி இருக்கு, அப்புறம் அந்த ரிசர்ச் பண்ணணும்னா எனக்கு இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் வேணும் அது எப்படி இருக்கு, ரிசர்ச் சென்டர்ஸ் எப்படி இருக்கு, என்னுடைய கம்யூனிகேஷன் டெவலப் ஆகணும்னா எனக்கு கிளப் ஆக்டிவிட்டிஸ் வேணும், அந்த கிளப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு. அப்போ நம்ம இவரு முனைவர் இவரு குழந்தைவேல் ஐயா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ் முடிஞ்ச கற்று காந்திஜியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, அதே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ் ஏதாவது நம்ம கற்றுத்தராங்களா அந்த காலேஜஸில் அப்படின்னா வந்து அதையும் வந்து பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அது 3 ஜாப்பனீஸ் இங்கே வந்து இருந்து ஜாப்பனீஸே நேட்டிவ் ஸ்பீக்கர் இங்கே வந்து இருந்து சொல்லித்தராங்க, ஜெர்மன் சொல்லித்தராங்க, ஃப்ரெஞ்சு சொல்லித்தராங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் போயிடுச்சு, இது எதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னா அப்படி இல்லை. இன்னைக்கு அதை படித்ததுனால நம்ம காலேஜில் நம்ம மாணவர்கள் அதை படித்ததுனால அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முடித்த உடனே ஜப்பானுக்கு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 40 பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் என்ன சம்பளம், 24 லட்சம் ரூபா சம்பளம். அப்போ அந்த அந்த கல்லூரியில் அந்த இந்த மாதிரி வசதிகள் இருக்கா, ரேங்கிங் இருக்கா? என்ஐஆர்எஃப்னு ஒன்று இருக்குது, என்ஐஆர்எஃப்ங்கிறது இந்தியா லெவலில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏனோ ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது, அதில் வந்து அவங்க இருக்காங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக காசை பற்றி கவலைப்படாதீங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இந்த ஊரில் இருக்கேன் அந்த ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது எனக்கு காசு ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இப்போ சோனா காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த காலேஜே அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணும். ஸ்காலர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்காலர்ஷிப் வந்து இந்தியாவில் உலகளவில் ஏகப்பட்ட நிறுவனங்களில் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் அது நம்ம மக்களுக்கு தெரியறதில்லை. நிறைய மாணவ மணிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கிற விஷயம் தெரியறதில்லை. ஆனால் இங்கே எங்களுடைய கல்லூரி தலைவர் திரு வள்ளியப்பா அவர்களுடைய முழு முயற்சி, அவரே நேரடியாக பார்ப்பார், நேரடியாக பார்த்து என்ன சொல்லுவார்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் எத்தனை பேர் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் நிறையா இருக்குது, பெண்களுக்கு பிரகதி ஸ்கீம்னு இருக்குது, துறை அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வந்து நிறையா இருக்குது,
அவங்களுடைய பொசிஷன் வைஸ் போலீஸ்காரன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லாம பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுடைய படிப்புக்கு. அந்த படிப்பை ஸ்காலர்ஷிப்பை வாங்கி தரக்கூடிய நிறுவனமா இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். அப்ப நம்ம சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரெண்டு பேர், கிட்டத்தட்ட 30 பேர் இதுல வேலை பார்க்குறாங்க. 30 பேர் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எங்கெங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதை வந்து கம்யூனிகேட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்ப பணம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று, குழந்தைவேல் ஐயா சொன்னா தான் நான் மறுபடியும் இங்கே சொல்லுவேன், பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், தயவு செய்து வீடு கட்டுறதுக்கு, வெஹிக்கிள் வாங்குறதுக்கு, துணிமணி வாங்குறதுக்கு செலவு பண்றதை விட நீங்க குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தர செலவு பண்ணுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவருடைய அடுத்த ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு நீங்கள் விதை போடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இந்த கல்லூரியில் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கா, அப்படி இல்லை கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருந்தாலும் நான் போய் சேரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக நான் இது வந்து ரொம்ப கம்மியாக ஒரு காலேஜில் எனக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குது, அங்கே போய் நான் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா படித்து என்ன பண்ணும், மேபி ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுட்டு என்ன பிரயோஜனம், அந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்றும். ஒரு 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 சிறந்த ஒரு நல்ல என்ஜினியரா ஒரு பொறியாளரா நீங்க கனவை நோக்கி நீங்க நகரக்கூடிய மனிதரா நீங்க இருக்க முடியாம போயிடும். அதனால தயவு செய்து நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அடுத்தது, அதாவது காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன், இனியும் அடுத்த கேள்வியெல்லாம் நிறைய கேள்வி மாணவர்களுக்கும் அவர்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். சரி, நான் கல்லூரியை சூஸ் பண்ணிட்டேன், கல்லூரியை சூஸ் பண்ணியாச்சு, அடுத்தது என்னுடைய கேள்வி வந்து நான் எப்படி படிக்கணும், நான் எப்படி படித்தா நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா என்னுடைய கனவை நோக்கி நான் போய் சேர முடியும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும். அதுக்கு தான் நான் என்னுடைய பேச்சிலேயே நான் அங்கங்கே சொல்லிட்டு வந்திருந்தேன், அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், மனப்பாடம் செய்யக்கூடாது, சும்மா நீங்கள் புரிந்து உள்வாங்கி அதை நீங்கள் என்னென்ன கான்செப்ட் படித்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதை ஒரு சின்ன ப்ராஜெக்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே அதுக்கும் நான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அந்த கல்லூரியில் தான் அது முயற்சி கொடுக்கணும், அந்த கல்லூரி வந்து அவங்களுக்கு அந்த 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 மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், அதை கடைசியாக நான் முடிக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது இந்த இந்த நான் கல்லூரி சூஸ் பண்ணுறது என்ன, கல்லூரியில் என்ன வாய்ப்பு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அந்த கல்லூரியில் நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய கேள்வி இருந்ததுன்னா தயவுசெய்து சோனா காலேஜுக்கு வாங்க. சோனா காலேஜுக்குள்ளே வந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை என்ன சிஸ்டமும் இது வந்து நம்பர் 1 சிஸ்டம். இதை தெரிஞ்சுக்கங்க, இதை தெரிஞ்சுட்டு ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஜாயின் வித் சோனா காலேஜ். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் முறை, இந்த முறைப்படி எந்த கல்லூரியில் இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு கல்வி கிடைக்கும், உயர்கல்வி கிடைக்கும். அந்த உயர்கல்வினால உங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப நல்லா முன்னுக்கு வரும். அப்போ இது வந்து ஒரு 3-4 பிரிவாக பிரிச்சிருந்தேன் கேள்வியை. இப்போ இந்த கல்லூரியில் போய் நான் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன், ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணணும், படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, ரிசர்ச்சு, இண்டஸ்ட்ரி கனெக்ட், டூயிங் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கெட்டிங் பேட்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவள் ஐயா கூட சொன்னார் பேட்டன்ட் 6 பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறோம்னா அது அதுதான் உங்களை கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும். அது முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறதுக்கு இங்கே ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பேட்டன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும், பப்ளிகேஷன் பண்ணணும். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டு அதுக்கு ஒரு தனியாக சென்டர் வேணும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம், இந்த இதை கேட்டுட்ருக்க எல்லா மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸுகளுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஐஐடி மெட்ராஸ், நீங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐஐடி மெட்ராஸில் ரிசர்ச் பார்க்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசர்ச் பார்க்கில் ஐஏஎம் ஐசி இன்குபேஷன் செல்லுன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி, கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன லேபில் ஆரம்பித்தது இன்றைக்கி 6,000 கோடி ரூபாய்க்கு அதனுடைய இது அசட்ஸ் இருக்குது. அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேட்டலைட் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 4 இன்ஸ்டிடியூஷன்
இந்த மாதிரி சென்டரை கொண்டு போய் வச்சு மற்ற மாணவர்களுக்கும் அது உபயோகமாகணும் அப்படிங்கிற முறையில் பார்த்தாங்க. அதில் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணது வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைன் போட்டிருக்கேன், உங்கள் இந்த மாணவர்கள் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ப்ளீஸ் கம் டு அஸ், வி வில் கைட் யூ, வி வில் சப்போர்ட் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு கிராண்ட் வேணாலும் கொடுக்குறோம், உங்களுக்கு எனியத சப்போர்ட் வேணாலும் கொடுக்குறோம், ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். அதையும் இந்த வாய்ப்பு மூலிமா உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். நவ் ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் கிவன் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் ஃபார் யூனோ சூஸிங் வண்டர்ஃபுல் கோர்ஸ் அண்ட் யூனோ வண்டர்ஃபுல் காலேஜ் ஃபார் யுவர் நைஸ் ஃபியூச்சர். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. Thanks, Mrigesan and Hindu people, you know, for having given me this wonderful opportunity. Thanks a lot. Romba nandri sir. Yeralamana aalosanigalai ungaloda anubhavathin valiya sollirukinga. Or kalluri eppadi theru pannana, or padippu eppadi theru pannana, adai eppadi padikana, evlo vidhamana scholarship irukku ellathukkum valigaatiya sollirukinga. Nichayam ungal urai payanpattirukkom. ஐயாவோட உரைகள் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மாணவர்கள் சாட் பாக்ஸ் கொடுங்க கேட்டுட்டு, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு கருத்தாளரை நான் இப்போது உங்களிடையே அறிமுகம் செய்ய அன்போடு அழைக்கின்றேன். இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி நிகழ்ச்சியில் அடுத்த சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கருத்துரையாட்ட வருகிறார் சேலம் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்சிபல் டாக்டர் ஜி எம் காதர் நவாசவர்கள். அவரை வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுக குறிப்பு. நமது இன்றைய சிறப்பு நிகழ்வு ஒருவரான சேலம் சோனா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முதல்வர் டாக்டர் ஜி எம் காதர் நவாஸ் அவர்கள் எம்சிஏ மற்றும் பிஹெச்டி முடித்தவர். அதே போல சேலம் பெரியார் பல்கலைக்கழக கணினி செயல்பாடுகள் குறிப்பாக கணினி அறிவியல் தொழில்நுட்பத்தில் கற்றல் மற்றும் ஆராய்ச்சியலில் 25 ஆண்டு கால அனுபவம் மிக்கவர். பல புகழ்பெற்ற கல்வி பல்கலைக்கழகங்களில் கல்வி வாரியத்தின் ஓபிஎஸ் உறுப்பினர் என்று சொல்லப்படுகிற அந்த குழுவில் உறுப்பினராக இருந்து வழிகாட்டியவர். இதற்கெல்லாம் மேலாக 32 மாணவர்களுக்கு ஆய்விகள் வழிகாட்டினராக இருந்து மிகச்சிறந்த ஆய்வுகள் உருவாக காரணமாக இருந்தவர் தான் டாக்டர் ஜி எம் காதர் நவாஸ் அவர்கள். அதே போல தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளிலும் புகழ்பெற்ற பத்திரிகைகளிலும் 25க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதி இன்றைக்கு கல்வி தளத்தில் ஒரு நிறைகுடமாய் இருக்கிற மரியாதைக்குரிய நமது சேலம் சோனா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கன்சின் முதல்வர் டாக்டர் ஜி எம் காதர் நவாஸ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த இந்து தமிழ் திசை முருகேசன் சார் அவர்களுக்கும் சார்லஸ் சார் அவர்களுக்கும் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சேர்மன் வள்ளியப்பா சார், வைஸ் சேர்மன் சுக்கு சார், தியாகு சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய சீனியர் பிரின்சிபல்ஸ் கார்த்திகேயன் டாக்டர் வி கார்த்திகேயன், எஸ்ஆர்ஆர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய வைஸ் சான்சலர் ஃபார்மர் வைஸ் சான்சலரும் கூட இருக்காரு. அவருடைய உரையை நீங்கள் பார்த்தீங்க, கார்த்திகேயன் சாருடைய உரையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, செந்தில்குமார் சாருடைய உரையும் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து கடைசியாக நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் கம்மி டைம் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நிறைய உரை கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து ஒரு என்னுடைய பணியின் அனுபவத்தில் ஒரு 4 வருடம் நான் வந்து அட்மிஷன் இன்சார்ஜாக இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இப்போ வந்து லிட்ரரி அசோசியே இப்போ நம்மளுடைய லிட்ரஸி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு 30% பேர் வந்து படிப்பே இல்லாமல் இருந்திருக்காங்க. படிப்பே அறிவியல் இப்போ 1ஆம் கிளாஸ் கூட போகாமல் இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, காலேஜில் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லாம் போகிறோன்னு சொல்கிறோம். பட் 30% பேர் இன்னும் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க. அது வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் 56% உயர்கல்வி. இப்போ கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்ஸு ஸ்கூலோட வந்து கல்லூரியுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா ஒன்றுமேல ஒரு 500 ரூபா ஃபீஸு. இதே வந்து ஒரு இதில் இப்போ ஒரு சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் பெரிய கல்வி ஃபீஸ் எல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வந்து கல்வி ஃபீஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பாலிடெக்னிக் எடுத்துட்டாலும் சரி, இன்றைக்கி வந்து கல்வி நிறுவனங்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நம்ம கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 969 யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு, ஒரு 10,000 கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியின் செயல்பாடுகள்
கல்வி உயர்த்து உயர்கல்வியுடைய செயல்பாடுகள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வந்து கல்வி பெறக்கூடிய நிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய வந்து பேசிக்காகவே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அட்மிஷனில் உட்காந்துருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் சீட் தான் வேணும் அப்படின்வாங்க. நான் திருப்பி சொல்லுவேன், நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிங்க அது நல்லா இருக்கும் அப்படின்வேன். சார் அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன, என்ன பண்ணுறது, அதை படித்து என்ன பண்ண முடியும், அது கம்ப்யூட்டர் போக முடியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே வந்து போகிற வேலையே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். ஆனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து எதுக்கு வேலைக்கு போகணும், அது வந்து கம்ப்யூட்டர் படிப்பா, அதில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டே இல்லையே. இதே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்தாலும் அதே கேள்வி தான் கேட்பாங்க, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, எனக்கு வந்து பிசிஏ வேண்டாம் அப்படின்னாங்க. நான் சொல்ல பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு படிப்பு தான், அதையும் படிக்கலாமே. இப்படி வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் வேணும். அந்த பேசிக் நாலேஜ் வந்து நம்ம வந்து இங்கேருந்து படிப்பு முன்னாடி வரும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும். இதை வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல கல்வியாளர்களை ஆலோசனை பெறலாம். இல்லை கல்வி அறிவில் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கல்லூரி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அங்கே கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய ஐடியா கொடுப்பாங்க, எப்படி படிக்கிறது, என்ன பண்ணுறது, எந்த படிப்பு படித்தா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இப்போ வேலை வாய்ப்புன்னு சொல்கிற வேலை வாய்ப்புன்னா எல்லாருமே ஒரு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க, எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. ஆனால் வந்து மெக்கானிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதேமாதிரி மெக்கானிக்கலுக்கும் மெக்கட்ரானிக்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி, இப்போ இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி அருமையான கோர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கள் சோனா காலேஜ் டெக்னாலஜியில். இதெல்லாம் வந்து இதில் வந்து அதிகமான ஈடுபாடு மக்கள் செலுத்துறதில்லை, ஏன்னா எது வெளியே தெரியுறதில்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே கல்வியே வந்து திருப்பி எடுக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம வைஸ் சான்சலர் ஐயா சொன்ன மாதிரி சைக்காலஜி குரூப்பு எங்க இதில் இருக்கு, ஆனா வந்து அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. அதாவது அதர் தேன் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்கு, தெரிஞ்சதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து பிகாம் எடுக்கிறோம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறோம், இல்லை வந்து பிபிஏ எடுக்கிறோம், இந்த மாதிரி வந்து ஒரு பொதுப்படையான கல்வி எடுக்கிறாங்க தவிர ஒரு ஸ்பெஷலைசேஷன் டொமைன் அப்படிங்கிற படிப்பு எடுக்கணும் அப்படிங்கறது வந்து என்னுடைய எப்பயுமே ஒரு தாழ்மையான கருத்து. அது உட்காரும் போது நான் பார்ப்பேன், அது வந்து எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து திருப்பி அதுலதான் வந்து நிற்பாங்க. அதை வந்து நம்ம தவிர்க்கணும். தவிர்த்துட்டோம் அப்படின்னா எந்த கல்வி படித்தாலும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து உண்டு. யாரும் வேலை கிடைக்காம இது வரைக்கும் யாரும் சும்மா இருந்ததில்லை. இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 100% இருக்குது, அதில் வந்து 50% தான் வேலைக்கு போகிறாங்க, மீது 50% வேலைக்கு போகல அப்படிங்கிறது இல்லை. எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் ஸ்கில் இல்லாதனால, நம்ம வைஸ் சான்சர் சொன்ன மாதிரி ஸ்கில் இல்லாதனால சின்ன சின்ன சிறிய சிறிய வேலைகள் இருப்பாங்க, கம்மி சம்பளத்தில் இருப்பாங்க, ஆனால் வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை வாய்ப்பில் வந்து எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறப்ப சொல்லும்போது தான் நம்ம ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது ஒன்று எடுத்து ஸ்பெஷலைசேஷன் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்க முடியாது. இப்போ ஒரு பிகாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிகாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, டீடைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிபிஏ எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து பிரிவுகள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து டொமைன் பேஸ்டு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்த நிலைக்கு வரும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இசிஏ ஒருத்தர் எடுத்தா அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் படித்தவன் எடுத்தா அப்படின்னா எல்லாரும் இசிஏ வந்து சூஸ் பண்ணுறது. அப்படி தயவு செஞ்சு போகாதீங்க. நமக்கு என்ன முடியும், நம்மளால் என்ன முடியும், நம்மளால் இசிஇ படிக்க முடியுமா, நம்ம வந்து என்ன நம்ம நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், நமக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் படிங்க. இப்போ வந்து ஒரு இல்லை ஒரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டு மியூசிக் இருக்குது, அதே மாதிரி வந்து இசைக்கல்வின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து வேறு கல்வி ஆர்ட்ஸு, அதாவது ஆர்ட்ஸ்னு சொல்லும்போது வரைபடம், அதாவது ட்ராயிங்ஸு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கல்வியெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கல்வி சூஸ் பண்ணி படிக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி மீடியா தான் ரொம்ப பெரிய சோர்ஸு. இன்னைக்கு மீடியா வந்து இல்லைன்னா ஒன்றும் இல்லை, மாஸ் மீடியா மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறது இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இன்றைக்கி அதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னா நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகினா நிறைய வேலைவாய்ப்பு நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து டிசைட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு சார், எனக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பிடிச்சிருக்கு, பிடிச்சிட படிங்க. அதனால் வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு பேர் கெடுதலோ, என்ன ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன், இல்லை வந்து என்ன சிஎஸ்சி தான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த டிஃப்ரென்சேஷன் கிடையாது.
போற வேலையில பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க, எங்களுடைய சோனா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு பிஏ இங்கிலீஷ், நீங்க இங்கிலீஷ் படிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு எம்ஃபில் படிச்சுட்டு உடனே நம்ம டீச்சர் வேலைக்கு போயிடுவோம். ஆனா வந்து ஒரு எம்ஏ இங்கிலீஷ் படிச்ச ஒரு பிஏ இங்கிலீஷ் படிச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டூடெண்ட் பைஜூஸ்ல பிளேஸ் ஆகுறாங்க, எவ்வளவு 10 லட்சம் சாலரியில் பிளேஸ் ஆகுறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐஐடியில இருக்கக்கூடிய 10 லட்சம் சேலரி வந்து ஒரு சோனா காலேஜ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஒரு குழந்தைங்க வாங்குது அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்களுடைய அறிவுத்திறனும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் காரணம். எப்பயுமே நான் வந்து என்னுடைய கொள்கை எப்பயும் வச்சிருப்போம் அப்படின்னா, எங்க மேனேஜ்மெண்ட் கொள்கை என்ன அப்படின்னா, நிறைய கிளப்ஸு கிரியேட் பண்ணுங்க, அது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, அது மூலியமா ஸ்டூடெண்ட்டுடைய மேனேஜர் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. இந்த மாதிரி டெவலப் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கிராமப்புற மாணவர்களும் சரி நகரப்புற மாணவர்களும் சரி அவங்களுடைய அறிவு வந்து கண்டிப்பாக வளரும். அதனால வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும். அதனால வந்து படிப்புங்கிறது வந்து இதுதான் படிப்பணும் அப்படிங்கிறத வந்து எந்த டிஃப்ரென்சேஷன் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கிற வந்து 10 லட்சம் ரூபா சேலரி வாங்குற அப்படின்னா, பாலிடெக்னிக் இருக்கிறவங்களும் 10 லட்சம் சேலரி வாங்குறாங்க, அதே இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்க 10 லட்சம் சேலரி வாங்குறாங்க. அதில் படிப்பு படிக்கிறதுல வந்து எந்த விதமான டிஃப்ரென்சேஷன் இல்லை. நீங்க வந்து உங்களுக்கு மனசுலவும் பிடிச்சிருக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து நிறைய சினிமாவில் கூட போட்டு காட்டுறாங்க. ஒரு படத்தில் வந்து கூட 3 இடியட்ஸ் அப்படிங்கிற படத்தை கூட நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய என்ன படிச்சிருக்கோ, ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கா, ஃபோட்டோகிராஃபியே பண்ணேன், அது நல்மையான படிப்பு, அதில் வந்து எந்த தவறும் இல்லை. அந்த படிப்பு படிக்கிறதுனால அவங்க வந்து கெட்டு போகிறதில்லை, சொசைட்டிக்குள்ளே சொல்லிடுவாங்க, அது சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அவங்க ஃபாதர் சொல்லும்போது கூட அவங்களோட டிஃபென்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மனசில் எது பிடிச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக உங்கள் ஆயுசு முழுக்க அது வந்து உங்களுடைய ஊந்துகோலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பெருமைப்படுத்திக்கிட்டே போகலாம். அதனால் வந்து இன்னைக்கு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு வந்து உயர்கல்வின்னு ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்து 52% தான் இருக்காங்க, 28% தான் இருக்காங்க உயர்கல்வி கிடைக்கிறவங்க, 28% இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இன்னைக்கு உயர்கல்வி. இன்னைக்கு ஸ்கூலோட வந்து அதோடைய செலவுகள் ஆகட்டும், அதனுடைய எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மிகவும் கம்மி குறைவு தான். அதனால வந்து காசை பற்றியோ, நம்ம பிரின்சிபல் சொன்ன மாதிரி காசை பற்றியோ இல்லை ரொம்ப இதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. அது வந்து அந்த ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது பெரிய எஸ்டிமேஷன்ல ஒன்றும் கிடையாது. அதனால வந்து நீங்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லாத, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை படிங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருடைய நிகழ்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த மாதிரி வந்து நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க. அப்போ வந்து அப்போ வந்து உங்களுடைய கல்வி உங்களுடைய நிலை, உங்களுடைய உயர்கல்வியுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக மாறும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதனால் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் இருக்குது அப்படிங்கிற, இப்போவே நாங்கள் 4 பேர் பேசுகிறோம், 4 விதமாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே உயர்கல்வி படிங்க, எல்லோரும் முன்னுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து திறம் நல்லாயிருக்கும். நான் வந்து அதிக நேரம் இன்னும் வந்து பேசலாம், ஆனால் என்னுடைய சீனியர்ஸ்லாம் நிறையா சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 2017 ஆரம்பித்து இன்னைக்கு 3 வருடங்களில் வந்து மிகவும் சிறந்த கல்லூரியாக வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்டு, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டீஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெரிய கட்டணம் ஒன்றும் இல்லை, சாதாரண கட்டணத்தை படித்து இன்னைக்கு வந்து பெரிய பிளேஸ்மெண்ட்டில் 10 லட்சம் ரூபா பிளேஸ்மெண்ட்டில் ஆகிறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தரம். அதனால் வந்து சிறந்த கல்வி, நீங்கள் கல்வி நிறுவனம் சூஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன கல்வி படிக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து நல்ல தரமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க, டீச்சர்ஸ் வந்து 100% டீச்சர்ஸ் வந்து PhD இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பாரம்பரியம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ சோனா உடைய குழுமம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகாலமாக, குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுகாலம், 100 ஆண்டுகாலம் சொல்லலாம், 100 ஆண்டுகாலமாக வந்து அவங்களுடைய கல்வி பணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கல்வி பணி மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு கல்வி தான் அவங்களுடைய சர்வீஸை, வாழ்க்கையை மூச்சே. அப்படி இருக்கும்போது அந்த அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அவங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து குழந்தைங்களுடைய படிப்புடைய நோக்கம்தான். அதனால் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதில் எடுக்கிற கோர்ஸ் நம்மளுக்கு வந்து மனசளவு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைமிங் காரணம் கருதியாக உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு இருக்கிறதுனால இதோட இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய மேனேஜ்மெண்ட், சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். குறைவான நேரத்தில் செறிவான பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க, நிச்சயம் மாணவர்களுக்கு பயன்படும்.
நம்ம திட்டமிட்டதை விட ஒரு 5 மணித்துளிகள் தாமதமா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 மணித்துளிகளுக்குள் நம்ம நிகழ்வை முடிக்க வேண்டியிருக்கு. சில நண்பர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன இன்னையோட உரையோட சிறப்புனா பேசிய எல்லாருமே அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா விரிவாக கொடுத்தாங்க. அதனால மாணவர்கள்ட்டையும் நிறைய கேள்விகள் வரல, வந்திருக்கிற கேள்விகள் கூட தெளிப்பான ஓரிரு கேள்விகளை வச்சு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னும் ஒரு 15 நிமிடத்துக்கு, ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கல்வியில் சிறந்த 4 ஆளுமைகள் இன்னைக்கு ஒரே நிகழ்வுல இருக்கீங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக்கிற அடிப்படையில சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு கேள்வினை ஒவ்வொருவரும் ஒரு 2-3 மணித்துளிகளுக்குள் சுருக்கமா தங்களோட கருத்தையும் அந்த நிறைவுரையும் முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, முதல் கேள்வி மரியாதைக்குரிய நமது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர் பி குழந்தைவேல் சாரோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், நீங்க தொடக்கத்திலே ரொம்ப அழகா சொன்னீங்க, அதாவது படிப்புங்கிறது விருப்பம் சார்ந்து இருக்கணும்னு. ஆனா இன்னமும் கூட நம்ம வீடுகளை பார்த்தா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காலேஜ், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு படிக்கிறான், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் இல்லாம ஒரு கல்வி என்பது ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும் சார், உங்களோட அனுபவத்தில இருந்து ஒரு தொகுப்பா சொல்லுங்க சார். இல்லைங்க, அதெல்லாம் முன்ன அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. பக்கத்துல சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றாங்க, அது மாதிரி இருக்குதுன்னு. ஒரு பையனுக்கு வந்து மேத்ஸ் வராத இருக்கும், அந்த பையனை வந்து மேத்ஸ் சம்பந்தமா ஒரு பிசிக்ஸ்ல எடுக்க சொல்றதோ மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க சொல்றதோ எடுத்தோம்னா அவனுடைய கல்வியே பாழாகி போயிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு 3 வருஷம் கோர்ஸையே அவனால முடிக்க முடியாத போயிடும். அதுக்கப்புறம் அவனுடைய கண்டினியூஷனுமே இருக்காதுங்க. அதனால அந்த பையனுக்கு வந்து சார் எனக்கு வந்து மேத்ஸே வராது, அதனால மேத்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் அந்த பையனுக்கு ஆப் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கணுமா வழிஞ்சி. நாம சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு மேல திணிச்சு அவங்க அந்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் அதனுடைய மேலையும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியாத, அதுக்கு மேல் படிப்புக்கும் போக முடியாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவாய்ட் பண்ணோம்னா அந்த பையனுக்கு எதுல விருப்பம், அந்த பையனால என்ன படிக்க முடியும், இத ரெண்டையும் தெரிஞ்சு நாம அவனுக்கு கொடுக்கணும். அந்த காலத்து மாதிரி கிடையாது, இந்த காலத்துல நிறைய கோர்சஸ் அது மாதிரி இருக்கு. ஆகவே நீங்க அந்த கோர்சஸ அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டும். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு குழந்தைக்கு பிடித்த உணவை தாய் எப்படி விட்டுவாளோ அது மாதிரி எந்தெந்த மாணவனுக்கு எந்தெந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அதை கொடுக்கும்போது நிச்சயம் அதுல உயர்நிலையில வருவான்னு சொன்னீங்க. ஒரு மிகச்சிறந்த கருத்துரையை வழங்கியமைக்காக இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக, சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் மேனாள் துணைவேந்தர் அவர்களுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்த கேள்வி வந்து டாக்டர் வி கார்த்திகேயன் சாருக்கான ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்க உரையிலேயே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு மாணவர் கேட்டிருக்க ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு டிப்ளமோ முடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அரசு துறையில எப்படியான வேலை வாய்ப்பு இருக்குங்கிற கேள்விய டாக்டர் வி கார்த்திகேயன் சார் வச்சிருக்காங்க. சார், இந்த பதிலோட இந்த நிகழ்வின் தொகுப்புறையும் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த கருத்தாளர் போடலாம். டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்கள். நன்றி. முதலாவது வந்து மாணவர்கள் வந்து டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்லை பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, ஒன்று அரசு வேலை வாய்ப்பு, இல்லது வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாய்ப்பு, மூன்றாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அப்புறம் வந்து டிஎன்இபி, இப்போ வந்து டான்ஜெட்கோ, கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட துறையில் வந்து தமிழக அரசினுடைய துறையில் வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில்வேஸ், இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ரயில்வேஸ், அதுலெலாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. பட்டு வேலை வாய்ப்புகள் வந்து அரசாங்க துறையிலையும் இருக்கிறது, தனியார் துறையிலையும் இருக்கிறது, நம்மகிட்டையும் இருக்கு. நாமளே வேலை வாய்ப்பை ஒரு 100 பேர் 200 பேருக்கு வேலையை கொடுக்குற அளவுக்கு நாமளும் வளர்த்துக்கலாம். ஆனால் அந்த துறையில் நாம் வந்து அரசு துறையிலே வேலை வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும், தனியார் துறையில் எடுத்துக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு சின்ன கதையை சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தர் காரில் போயிட்டு இருந்தார், அந்த காரில் போகும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனவுடனே ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்துட்டு என்னப்பா பாருப்பா அப்படின்னாரு. அவர் பார்த்தாரு, ஒரு சிப்பியில் எடுத்து ஒரு இடத்துல தட்டினார், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆனவுடனே என்ன அவனுடைய ஃபீஸு $500 அப்படின்னாரு. என்னையே ஒரு சுத்தியில் எடுத்து ஒரு இடத்துல தட்டினா அதுக்கு போய் $500 அப்படின்னாரு. சுத்தியில் தட்டினதுக்கு $100, அதான் எந்த இடத்துல தட்டணும்னு நான் சொன்ன தெரிஞ்சு தட்டணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு $400, ஸோ டோட்டலாக $500 அப்படின்னு சொன்னார். ஸோ எந்த வேலைக்கு போகணுமோ
அந்த வேலைக்கு உண்டான ஸ்கில் நாம் அடிஷனலாக டெவலப் பண்ணிக்கணும். ஒன்று, இன்னைக்கு வேர்ல்டு லிட்டர்ஷிப் டேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நிறையா மாணவர்கள் படிக்கணும். இந்த பிளாட்ஃபார்மில் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து மாணவர்கள் உங்கள் சப்ஜெக்ட்ஸு மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு டெக்னாலஜி பேப்பர், இன்னோவேஷன்ஸு, அப்டேஷன் வந்து டெய்லி வந்து ஹாஃப் அன் அவர் நீங்கள் செலவு பண்ணணும். படிப்பதற்கு மட்டும் உங்கள் பாட புத்தகங்கள் இல்லாமல் மற்ற புத்தகங்கள், மற்ற நிகழ்ச்சிகள், மற்ற பேப்பர்ஸை, நியூஸை நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 20-30 நிமிஷம் படிக்கணும். இன்னைக்கு காலையில் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கு காலையில் பேப்பர் படித்ததுனால தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும், கம்யூனிகேட் பண்ணிக்கணும், டாக்குமெண்ட்டு ரைட்டிங் டாக்குமெண்ட் ஸ்கில் வளர்த்திக்கணும். அப்புறம் வந்து இன்டர்வியூ டெக்னிக், அதுக்காக தான் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங்கிற ஒரு இதெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அந்த காலேஜில். அதை நாங்கள் தனியாக சொல்லலாம், நிறையா நாங்கள் ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வேலைவாய்ப்பு துறைகள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் வேலை இருக்கிறது. நான் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேலைக்கு போகிறதை விட வேலை கொடுப்பவராக நீங்கள் மாறுங்கள் என்று என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றதுல நான் நம்ம இளைஞர்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வேலை கொடுப்பவரை விட வேலைக்கு போறதை விட வேலை கொடுப்பவராக நீங்கள் மாறுங்கள். டிவியை நீங்க பார்க்கணுமா, இல்லை டிவியில உங்க முகத்தை மற்றவர்கள் பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்று கூறிக்கொண்டு, இந்த தருணத்தில் இந்த கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் முருகேசன் அவர்களுக்கும், தமிழ் பேப்பர் ஸ்டாப் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கும், சார்லஸ் சங்கரநாராயண் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது அப்டேட்டா இருக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்கன்னா, ஒரு செய்தியை புதுசா சொல்லணும்னா நிச்சயம் நம்ம அன்னோட செய்தித்தாள் படிக்கணும். குறைஞ்சது 20 நிமிஷமாவது படிக்கணும்னு சொன்னீங்க. அதை விட முத்தாய்ப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, வேலைக்கு போறவனாக இருப்பதை விட வேலை கொடுப்பவனாக இருந்தேன்னு தொழில் முனைவருக்கு நல்ல ஊக்கம் கொடுத்துருங்க. ஒரு நல்ல உரை, நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்காக இருக்கேன் சார், சுருக்கமான ஒரு பதில் கொடுங்க. 10th படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சவங்க வந்து பிஎஸ்சி படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு மாணவர் கேட்டிருக்காருங்க சார். 10th படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சவங்க 10th படிச்சு டிப்ளமோ படிச்சிருக்காங்க, இப்ப பிஎஸ்சி படிக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேக்குறாங்க சார். படிக்கலாமா சார் ஓகே. இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க அந்த மாணவருக்கு இல்ல இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு டிப்ளமோ படிக்கலாம், பிளஸ் டூ படிச்சுட்டு டிப்ளமோ படிக்கலாம், பிளஸ் டூ படிச்சுட்டு அவன் லேட்டரல் என்ட்ரியில வந்து டிப்ளமோ படிச்சிருந்து பிளஸ் டூ குவாலிஃபிகேஷனா இருந்ததுன்னா அவன் வந்து பிஎஸ்சி பிகாம் எது வேணாலும் படிக்கலாம். இப்ப 10th டிப்ளமோ படிச்சுட்டு இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் பிஎஸ்சி ல படிக்க வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு, அதான் கேக்குறாங்க அவங்க. இது பெரியார் யூனிவர்சிட்டியில ஒரு தடவை வந்து அவரு நம்ம குழந்தைவேல் சார் அவரு இருக்கும்போது ஒரு ஸ்கீம் கொண்டாந்தாரு. அது ஆபரேஷன்ல இருக்காங்கிறது எனக்கு சரியா தெரியல, பட் ஐ ஹவ் டு வெரிஃபை. ஓகேங்க சார், ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட அனுபவ உரை நிச்சயம் இன்னைக்கு மாணவர்களுக்கு ரொம்ப வழிகாட்டியா இருந்தது. உங்களுக்கு இந்து தமிழ் இசை குடும்பத்தின் சார்பாகவும், சோனா குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன் சார்பாகவும் நெஞ்சார் நன்றி சார். காவேந்தவாஸ் சார் ஏதோ சொல்றாங்க, இல்ல அந்த க்வெஸ்சனுக்கு வந்து நான் பதில் சொல்றேங்க. அதாவது பெரியார் யூனிவர்சிட்டியில வந்து விசுவல் கம்யூனிகேஷன் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு டைரக்டா நம்ம வந்து பிஎஸ்சி படிக்கலாம். ஓ அப்படிங்களா சார், சரி சார். ஆமா, அந்த மாதிரி விசுவல் கம்யூனிகேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பெரியார் யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ்க்கு வந்து டிப்ளமோ படிச்சுட்டு நம்ம வந்து இது படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நிச்சயம் இந்த நிகழ்வு கேட்டிருக்க மாணவருக்கு வந்து இந்த கேள்விக்கான விளக்கமும் பதிலும் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அடுத்த இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிற சேலம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிரின்சிபல் டாக்டர் SSR செந்தில்குமார் சார் அவருக்கான ஒரு கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். சார், உங்களோட உரையிலேயே நிறைய தெளிவா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எந்த கல்வி நிறுவனம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேர்ந்துட்டீங்க. இப்போ ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதாவது கோர் குரூப் என்று சொல்லப்படுகிற முக்கியமான பொறியியல் படிப்புகளான மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக், சிவில், பயோமெடிக்கல் போன்ற படிப்புகள்ல எந்த படிப்புக்கு இப்ப தற்காலத்தில் நல்ல எதிர்காலத்துல நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. நான் பேசும் போதே இந்த பாயிண்ட் டச் பண்ண, இதெல்லாம் வந்து பேரண்டல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து இருந்த இன்ஜினியரிங். அதுக்கு வந்து இப்ப இண்டஸ்ட்ரி 4.0, அது பழைய அம்பாசிடர் கார் படிச்சுக்கிட்டு நீங்க புதுசா வந்திருக்க பென்ஸ் காருக்கு நீங்க போய் ஆப்ரேட் பண்ண முடியுமா, அது மெக்கானிக் ஒர்க் பண்ண முடியுமா,
அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன், அந்த மாதிரி துறைகள்ல படிக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சிபிசிஎஸ் சொல்லுவாங்க, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் சொல்லி அந்த துறையில இப்ப இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் என்ஜினியரிங்லயே கரிக்குலம்ல இந்த மாதிரி பாட பிரிவுகளை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த மாணவர் மெக்கானிக்கல் சார்ந்த படிப்புகள், அந்த காலத்துல படிச்ச ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன படிப்புகளோ அதனுடைய ஃபண்டமெண்டல் கோர்சஸ் படிச்சுக்கிட்டு அட்வான்ஸ் கோர்சஸ் அப்படின்னு வரும்போது எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் சில கோர்ஸ்களை எடுத்து படிக்கிறதன் மூலமாக அவர் இன்றைக்கு இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தபடி ரெடி ஆயிடுறார். அதனால அவருக்கு உண்டான வேலை வாய்ப்புகள்ல எந்த, அதுதான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றது, எந்த துறையில என்ஜினியரிங்ல எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப அருமையான வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் பெறுவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலியமா ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு மெக்கானிக்கல் துறைக்கு சார்ந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாருன்னா அந்த மெக்கானிக்கல் துறை தெரிஞ்சிருக்கணும். அப்ப மெக்கானிக்கல் என்ஜினியர் இந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவரு படிச்சிருந்தாருன்னா அந்த கம்ப்யூட்டர் ஐடி இண்டஸ்ட்ரியில போய் உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை ப்ரோக்ராம எழுத முடியும். அதனால அதை பத்தி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு, அது கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இப்ப வந்து 4 வருஷம் படிச்சா என்ஜினியரிங் டிகிரி அண்டர் கிராஜுவேட் பிஇ அல்லது பிடெக் வாங்குறாங்க. இப்ப அந்த பிஇ பிடெக் நீங்க கேட்ட கேள்விதான், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற பையங்க இப்ப அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த வாய்ப்பு இருக்கு. அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க அங்கேயும் வந்து யூனிவர்சிட்டியில 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பாடத்திட்டங்களை மாத்தி அன்றைக்கு என்ன தேவையோ, இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தபடி பாடங்களை உள்ள பூத்திருக்காங்க. அது இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன், அங்கே உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து துறையை மாற்ற முடியுமா, எனக்கு இன்னும் வந்து நாலேஜ் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வேணும், இல்லை டேட்டா சயின்ஸ்ல வேணும், இல்லை வந்து 3D பிரிண்டிங்ல வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 4 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில ஒரு ப்ரோக்ராம் கண்டினியூங் எஜுகேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு, அதுல ஹையர் டிப்ளமோ அட்வான்ஸ்டு டிப்ளமான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அதுல அவங்க 18 மாச கோர்ஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமும் படித்தாங்கன்னா அந்த டிப்ளமாவை வாங்கிடலாம். அப்ப சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் 3D பிரிண்டிங்லயோ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயோ ஒரு ஹையர் டிப்ளமோ அட்வான்ஸ்ட் டிப்ளமோங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணலாம். அப்படி பண்றதுனால அவருக்கு சிவில் இன்ஜினியரிங் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாம சிவில் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த லேட்டஸ்ட் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பும் அவங்க பெறாங்க. ஸோ இது ஒரு வாய்ப்பு, நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இந்த டைம்ல அட்வான்ஸ்ட் டிப்ளமோங்கிறது இந்த வருடத்துல இருந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து யார் வேணா படிக்கலாம், நம்ம சோனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, யாரு வேணா இங்க வந்து ஆன்லைன்ல முக்காவாசி நேரம் 70% வந்து ஆன்லைன்ல கொடுக்குறோம். அதனால அதை தயவு செய்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு துறை சார்ந்து நீங்க படிக்கிறது இல்லை, உங்களுக்கு அந்த துறைக்கு தேவையான அடிஷ்னல் இன்னைக்கெல்லாம் சைலோ ஸ்லோக் பண்றதுல எல்லாம் படிக்கிறதுல எல்லாம் பிரயோஜனமே இல்லை. மல்டி டிசிப்ளினரியா யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிவில் இன்ஜினியர், நான் அந்த காலத்திலேயே படிக்கும்போது டிபிஎம்எஸ்ல படித்தேன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் படித்தேன். எதுக்காக படித்தேன்னு அன்னைக்கு ஆர்வம் இருந்தது, பட் அது வந்து இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு. அது மாதிரி அந்த துறை சார்ந்து படிக்காம அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து படிங்க. அந்த அதை மட்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், எந்த துறை நீங்கள் எடுத்தாலும் தயவு செய்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இஸ் இட் யூ ஆர் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், இஸ் இட் யுவர் கப் ஆஃப் டீ, இதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது.
ஒருத்தராலும் தடுக்க முடியாது. யூ வில் பி தேர் அப் இன் தி ஸ்கை. ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. பிடித்த துறையை பிடிச்சுக்கிட்டு இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள், உங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என்று இளைஞர்களுக்கு வழிகாட்டியான ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்து இதைத்தான் மாணவர்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு எல்லா இதுலயும் சொல்லுவார். நான் அதை தொடர்ந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கல, பட் இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கனவை மனசுல வைங்க, அந்த கனவை நோக்கி நீங்க பிரயாணம் செய்யுங்க. அந்த பிரயாணத்துல உங்களுக்கு உதவுபவர்களா அந்த கல்லூரியும் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஆசிரிய பெருமக்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்கிறது எல்லளவும் ஐயமில்லை. நீங்க தொடர்ந்து கடுமையான முயற்சியுடன் விடாமுயற்சின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு மனசில் வச்சுட்டு பிரயாணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய இலக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்கிறத நான் வந்து இந்த நேரத்தில் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக அவர் சொன்னதாக உங்களிடத்துல நான் இதை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப 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 அழகா சொன்னீங்க சார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னாங்க கலாமையா. உங்களோட வார்த்தைகளையும் நாங்க மனசுல வச்சுட்டு நிச்சயம் வருங்கால இளைஞர் தலைமுறை உயர்கல்வியில் சிறப்பான இடத்தை அடைவார்கள். உங்களோட உரைக்கும் உங்களோட சிந்தனைகளுக்கும் கருத்துகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் சார். வணக்கம். அடுத்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து டாக்டர் வி கார்த்திகேயன் சார் பதில் சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிப்ளமோ படிச்ச நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாகலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களா, அது உண்மைதானா, அதுல ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் கார்த்திகேயன் சார் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னால நீங்க ஒரு மாணவர் கேள்வி கேட்டிருந்தாரு, பாலிடெக்னிக் முடிச்சுட்டா வந்து பிஎஸ்சி போலாமா அப்படின்னாரு, ஆர்ட்ஸ் போலாமான்னு கேட்டிருந்தாரு. இப்ப இப்ப இங்கேயே வந்து எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம்ல. ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் பதில் சொல்றதுக்குள்ள நான் பார்த்ததுல, இந்தியாவில இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து டிப்ளமாவை பிளஸ் 10+2 கன்சிடர் பண்றது இல்ல. பட் சில யூனிவர்சிட்டிஸ், உதாரணத்துக்கு மும்பை யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த டிப்ளமா படிச்சாலும் அவன் வந்து லேட்டரல் என்ட்ரில செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்றான் எல்லா கோர்சஸ். வேற நீங்க பெரிய யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற பிஎஸ்சி கோர்ஸுக்கு மட்டும்தான் அந்த 10+3 வந்து 10+2 ஈக்குவலண்டா கன்சிடர் பண்றாங்க. அதாவது டிப்ளமா படிச்சா பிளஸ் டூ படிச்சது ஈக்குவல்னு சொல்லி ஒரே ஒரு கோர்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நார்ம்ஸ் அதாவது பாலிடெக்னிக் படிச்சுட்டு பிஎஸ்சி போகணும் அப்படின்னா டோட்டலாக துறையே மாறி போகுது. சில யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணல. அதனால எதுக்காக முதல்ல டிப்ளமோ படிக்க போகிறோம், எங்கேருந்து முதலே அப்போ அதுக்கே வந்து பயணம் பண்ணிடலாமே, நேரடியாக ஆர்ட்ஸ்க்கே பயணம் பண்ணிடலாம். ஸோ பயண பாதை வந்து ஒரே நேர் ஓட்டில் இருக்கணும் ஒழிய, இங்க இருந்து நான் அங்க கொஞ்சம் போறேன், இங்க இருந்து மெட்ராஸ் போறீங்க, மெட்ராஸ் போகும்போது நேரா வழி என்ன இருக்கு, கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி வழியா அந்த பைபாஸ்ல போயிட வேண்டியது இல்லை, நான் சுத்தி சுத்தி போவேன் அப்படின்னா இட் வில் டேக் லாங் டைம் டு ரீச் யுவர் கோல். ஏன்னா வாழ்க்கையில வந்து 40 வயசுக்கு முன்னாலேயே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கோலை ரீச் பண்ணிடணும். 40 வயசுக்கு மேல எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணும். அதாவது என்ன சொல்ற வரேன்னா, ஒரு இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரி 40 வயசுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய பேரை சந்தோஷப்படுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு என்ன தொழில் முனைவரா பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப தியாகராஜர் பாலிடெக்னிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், ஸ்டார்ட் அப் செல்னு ரெண்டு முக்கியமா வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாலேயே என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல்லுங்கிறது ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக் எஜுகேஷன் வழியா கிராண்ட் வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எல்லா அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஆக்டிவேஷன் சென்டர்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக என்கிட்ட வந்து இப்போ 100+ ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களுடைய மாணவருடைய ப்ராஜெக்ட்ஸ், எங்களுடைய ஃபேக்கல்ட்டியினுடைய ப்ராஜெக்ட்ஸ், எங்கள் இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ராஜெக்ட்ஸ். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 36 ப்ராஜெக்ட்ஸ்க்கு பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கோம், ஒரு 2 காப்பிரைட் வாங்கியிருக்கோம். என்ன நோக்கம் அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் கடந்த 5 வருஷமும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய சேர்மன் வள்ளியப்பா அவர்கள், தியாக வள்ளியப்பா அவர்கள், செக்கு வள்ளியப்பா அவர்கள், நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாணவர்கள் வேலைக்கு செல்வதை விட வேலை கொடுப்பவர்களாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பணம் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்லேயே வந்து சீட் பண்ணி ஸ்கீம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 10 லேக்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி சீதா வள்ளியப்பா நாலேஜ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 45 லேக்ஸ் வந்து படிக்க ஏழை மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறோம்.
ஸோ இதில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு ஸ்டேட் இன்னோவேட்டர் ஸ்கீம் அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடந்தது. அதில் இந்த பசங்க பாருங்க, 10th படிச்சுட்டு 3 வருஷம் படிக்கிற பசங்க, வயசே பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கும். அதே கம்பீட்டிங் வித் 23-24 வயசோட கம்பீட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 பிரைஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து எங்களுடைய வைஸ் சேர்மன் வந்து தியாகு சார், சொப்பு சார்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கேரேஜ்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னால் ஐஐடி மும்பையில் போய் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இன்குபேஷன் சென்டர் எம்ஓயு, சோனா டிபிடி ஐஐடி சென்னை இன்குபேஷன் சென்டர், அதில் வந்து மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ என்னுடைய தனிப்பட்ட நோக்கம், என்னுடைய விஷயம் என்னென்னா, மாணவர்கள் வேலைக்கு செல்லலாம் 2-3 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கக்கூடிய மாணவர்களாக உருவாக்கணுங்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய கனவு, என்னுடைய கனவு, இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய கனவு. ஸோ இவர்கள் வந்து ஒரு பையன் பாருங்க, இப்போ இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 5 ஸ்டார்ட் அப் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, 5 ஸ்டார்ட் அப்பில் ஒரு பையன் 50 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா 250 பேருக்கு வேலை கொடுப்பான். 10 வருஷம் போச்சுன்னா 5 x 50,000, 50 × 8 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாரு, ஒரு 5000 பேர், 10,000 பேர் வேலை கொடுக்குறதா வந்துடலாம். இப்போ இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் பாலிடெக்னிக்கில் படித்த செல்லப்பன் அவர்கள் வந்து 1976 படிச்சுட்டு போனார். இன்னைக்கு வந்து 10,000 crores டர்ன் ஓவர், ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் top 10 players இன் சோலார் பிளேயர்ஸில் செல்லப்பன் அவர்கள் வந்து இருக்காரு. இன்னைக்கு நியூயார்க்கில் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, சிங்கப்பூரில் வச்சுருக்காரு. எங்கள் மாணவர்களுக்கு போன வருஷம் பேண்டமிக் பீரியடில் 100 லேப்டாப்ஸ் டேப்லெட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனாரு. எங்களுடைய மாணவர் பெரியசாமி அவர் சொன்னாரு, இங்கே பெண்களுக்கு வந்து 1976 நாங்கள் வந்து பெண்கள் கல்வியை அறிமுகப்படுத்தினோம். எங்கள்கிட்ட படித்த ஜெயகௌரி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் லேடி ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர், எங்கள் ஸ்டூடெண்ட்டு. ஸோ மாணவர்கள் படிக்கணுமா, மாணவர்கள் வந்து வேலைக்கு போகணுமா, மாணவருடைய இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி வெளியே கொண்டு வரணுமா, எல்லாத்துக்குமே இந்த தியாகராஜர் பாலிடெக்னிக், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பிளே ஸ்கூல் அண்ட் சோனா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி யோகா, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுடைய கனவு. மாணவர்கள் இங்கே வருவது தான் ஒன்று, வந்தால் வெளியே போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போகலாம். அவர்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்பும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ ஏஐசிடி பிரகதி ஸ்காலர்ஷிப்பில் பாலிடெக்னிக் மாணவர்கள் 28 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. இப்போ ஏஐசிடி வந்து ஸ்வானாத் ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கான், ஏஐசிடி சக்ஸாம் ஸ்காலர்ஷிப்பு, ஏஐசிடி ஸ்வானாத் ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொரோனாவில் பெற்றோர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க, பெண்கள் கல்விக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அரசாங்கம் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்றே ஒன்று, ஆசிரியர்கள் நாம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து இதெல்லாம் இருக்குன்னு மாணவர்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மாணவர்கள் நன்றாக படித்து ஒன்று வேலைக்கு போகலாம், அதில் வந்து தொழிலாளர்கள் ஆகலாம், இல்லை வந்து ஒரு கன்சல்டன்ட்டுங்களா, இல்லைனா ஒரு 10x10 5x5 6x10 ரூம்லேயே உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டே நிறையா பண்ணலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 25 இயர்ஸ் முன்னால சிவில் டெஸ்டிங் அண்ட் கன்சல்டன்சின்னு ஒன்று நாங்கள் உருவாக்கணும். இங்கே இன்னைக்கு வந்து அது வந்து இன்னைக்கு வந்து ஐஐடிஸ் பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா காலேஜோடையும் கம்ப்ளீட் பண்ணிட்ட அளவுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் டெஸ்டிங் அண்ட் கன்சல்டன்சி தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் நாங்கள் தான் லீடர் சிவில் இன்ஜினியரிங்கில். ஐ கேன் சே நான் தான் அத்தாரிட்டி, டெஸ்டிங் அத்தாரிட்டி யாருன்னா நாங்கள் தான், தியாகராஜர் பாலிடெக்னிக் சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ல வந்து ஒரு அடிஷனல் ஸ்கில், யார்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இல்லையா, அந்த ஸ்கில் என்கிட்ட இருக்கா, அதை கண்டுபிடிச்சி நம்ம வெளிக்கொண்டு வந்து பண்பலகா மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாணவர்கள் பெரிய அளவில் வரலாம். ஸோ இந்த பாலிடெக்னிக் வந்து முதன் முதல் வந்து ராஜாஜி வீட்டில் ஆரம்பிச்சது, அப்புறம் வந்து வெங்கட்ராமன் மினிஸ்டர் வந்து இதை திறந்து வச்சாரு, அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்தாங்க, அதுக்கு முன்னால் இது சிலோஜிக்லிக் வந்து எகெயின் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் வந்தார். ஸோ இங்கே பிரசிடென்ட் வெங்கட்ராமன் தான் திறந்து வச்சாரு. அப்புறம் 25th இயர் 50 இயர் செலிப்ரேஷன் வந்து பிரசிடென்ட் டாக்டர் கலாம் வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லுவோம் நாங்கள், இது வந்து புண்ணிய பூமி. நாங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் புண்ணிய பூமின்னு சொல்லுவோம். இந்த 45 ஏக்கரில் உள்ள நுழைஞ்ச யாருமே வெளியே போகும்போது ஒரு அற்புதமான சிறப்பான வாழ்க்கையோட தான் வெளியே போவாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா மாணவர்களுமே சான்று. அற்புதமாக இந்த ப்ரோக்ராம் நல்லா கம்பேரிங் பண்ணி நல்லா நடத்தி கொடுத்தீங்க முருகேசன் சார், ரொம்ப அற்புதம். இதை பார்த்து கொண்ட மாணவர்கள், இந்தியாவில் இருக்க மாணவர்கள் அனைவருமே சிறப்பான கல்வியை பெற்று வாழ்க்கையில் வந்து ரொம்ப வளமா உயரணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப 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 நெகிழ்வா இருந்தது சார். உண்மையில குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை வந்து ஒரு கல்வித்தளம் வந்து புண்ணிய பூமிங்கிறது சொல்றது ஒரு அடுத்த உயரம். அப்படியான சிறப்பான மாணவர்களை உருவாக்கி வரும் உங்களது கல்வி பயணம் மீண்டும் மீண்டும் தொடர இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் சார். இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டதை விட நேரம் அதிகமாயிருச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவான ஒரு கேள்வி கேள்விக்கான பதிலளிக்க சேலம் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்சிபல் டாக்டர் ஜி எம் காதர் நவாஸ் அவர்களை அன்போடு மீண்டும் அழைக்கிறேன். சார், உங்களுக்கான ஒரு நிறைவு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார். ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிகாம் பிகாம் சிஏ அண்ட் பிகாம் ஏ அண்ட் எஃப், இதுக்குமான வேற்றுமைகளை கேட்டிருக்காங்க சார். இந்த படிப்பு மூன்று படிப்புகளுக்கு அதாவது வந்துங்க பிகாம் பிகாம் சிஏ பிகாம் அக்கௌண்டிங் இன் ஃபினான்ஸ் ரிட்டைல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிகாம் பிகாம் சிஏக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரெண்டு மூணு சப்ஜெக்ட் கம்மியா இருக்கும். பிகாம் சிஏல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டராக சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் வந்து அதிகமா இருக்கும். அதே அக்கௌண்டிங் இன் ஃபினான்ஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சப்ஜெக்ட்ல வந்து பேசிக், இப்போ வந்து பேஸ் சப்ஜெக்ட் வந்து பிகாம்ல இருக்கும், அதோடைய அட்வான்ஸ் சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டிங் இன் ஃபினான்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல வந்து சப்ளை மேனேஜ்மெண்ட் உடைய அனாலிசிஸ் பிசினஸ் அனாலிசிஸ் அதே மாதிரி வந்து லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள வரும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த டொமைன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால அந்த ஸ்பெஷலைசேஷன் வச்சு படிக்கிறதுனால வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கும் தவிர அந்த பேஸ் சப்ஜெக்ட் பிகாம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பேஸுங்க. அது இன்றைக்கி நேற்று வந்தது இல்லை, அது வந்து துண்டு துண்டு காலத்துலேருந்து வந்தது. அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மெக்கானிக்கல் இருக்குன்னா மெக்கானிக்கல்லேருந்து வந்தது தான் மெக்கட்ரானிக்ஸு, மெக்கட்ரானிக்ஸ் வந்தது தான் ரொபாட்டிக்ஸ், அந்த மாதிரி அதே வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வந்தது தான் ஐடி, ஐடிலேருந்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம ஆழ்ந்து படிக்கிறத வந்து அதிகமான நேரம் அந்த படிப்புக்கு அதிகமான கிரெடிட்ஸ் கொடுக்கக்கூடிய படிப்பு இருக்கிறதுனால அந்த படிப்பில் வந்து எந்த இந்த படிப்பில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிக்கிறது, அதோடைய பேஸ் அது மட்டும் தான் வந்து டிஃப்ரென்ஸ், வேற எதுவும் அதிகம் கிடையாதுங்க. ஸோ இதோட வந்து ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க, அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் டேட்டா சயின்டிஸ்ட் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பா 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 படிக்க முடியும், கண்டிப்பா படிக்க முடியும், படிக்க முடியுமா சார்? ஓகேங்க சார். உண்மையில ரொம்ப நிறைவான பயனளிக்கும் நிகழ்ச்சி, ரெண்டு மணி நேரம் திட்டமிட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நிறைவு செய்யிருக்கா. கல்வியில் சிறந்த மிகச்சிறந்த ஒரு நான்கு ஆளுமைகளும் அவங்களோட கல்வி சார்ந்த அனுபவங்கள், அவங்க சார்ந்திருக்கிற அந்த கல்வி நிறுவனங்களே எப்படி இந்த வாய்ப்புகள் கிடைக்குது, எது மாதிரிய கல்லூரிகளை நாம் தேர்வு செய்யணும், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் எப்படி எல்லாம் அரசு தனியார் நிறுவனங்களில் கிடைக்குதுன்னு ஏராளமான செய்திகள் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கும் பதில் செல்லிருக்காங்க. இந்து தமிழ் திசையின் அன்பான அழைப்பை ஏற்று இந்த சிறப்பு மிக்க வாழ்வை உயர்த்தும் உயர்கல்வி என்கிற நிகழ்வை சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோடு இணைந்து இந்து தமிழ் திசை வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறது. இன்றைய நிகழ்வு இன்றைக்கு உலக நிகழ்வின் தொடக்கத்திலே ஐயா அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு உலக எழுத்தறிவு நாள் செப்டம்பர் 7. இந்த உலக எழுத்தறிவு திருநாளில் ஒரு மிகச்சிறந்த கல்வியில் சிறந்த ஆளுமைகள் மூத்த முன்னோடிகள் சொல்லியிருக்கிற ஆலோசனை என்பது ஒவ்வொரு மாணவனின் வாழ்க்கையிலும் நிச்சயம் படிக்கட்டை அமைத்து தரும். அப்படி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி பெற்று வாழ்வின் உயரங்களை தொட இருக்கிற மாணவர்களுக்கு தங்கள் திருக்கரங்களால் படிக்கட்டுகளை அமைத்து தந்த இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் மேன்மைமிகு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர் பி குழந்தைவேல் அவர்களுக்கும், சேலம் தியாகராஜர் பாட்டைனிக் காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் வி கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், சேலம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிரின்சிபல் டாக்டர் SRR செந்தில்குமார் அவர்களுக்கும், சேலம் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்சிபல் டாக்டர் ஜி எம் காதர்நவாஸ் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். Thank you.